ஓகே, நம்ம இப்போ லைஃபாக போயிட்டு இருக்கோம் ஹில்மாவில். காம்ரேட் சிவராஜன், இங்கே பாருங்க, கேன் காப்பி த லிங்க். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்பீக்கரோட மைக்கை வந்து ஒலிபெருக்கியை வந்து நம்ம கொஞ்சம் சரி பார்த்துக்குவோம். ஒலி வாங்கியை சரி பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். குமரவேலோட மைக் எப்படி இருக்கு? ஹலோ குமரவேல், வரீங்களா? கேட்குதுங்களா குமரவேல்? வணக்கங்களா. வணக்கம் 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 வணக்கம். ஓகே, வணக்கம் முடியுமா வணக்கம். பேர்ல இருக்கிறாங்க, அதுதான். ஹலோ, ஓ, பேர் வேற மாதிரி இருக்குதா? அதனால தான். சரி சரி சரி, சாமி நான் ஷேர் பண்ணுறேன் சாமி. ஓகே ஓகே, குட். ஓகே, எல்லாத்துக்கும் மைக்கு ஓகேங்களா? பிரச்சனை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சரி, ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பிச்சிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்ன பார்த்தோம், திருப்பி இன்றைக்கெல்லாம் சந்திக்கிறோம். சொன்ன மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இந்த நிகழ்ச்சி செய்கிறது முக்கியமான ஒரு காரணமே வந்து இந்த இதுன்னு பீப்புள் ஹிஸ்ட்ரி, மக்கள் ஹிஸ்ட்ரி, மக்கள் சரித்திரத்தை வந்து கொண்டு வரணும். ஆனால் இது வந்து எந்த இடத்துலையும் பேசலை. ஆகையால் இந்த பதிவு வந்துட்டு இன்றைக்கு நம்ம செய்கிறோம். இது வந்து காலங்காலத்துக்கு வந்துட்டு இந்த யூடியூப்லேயோ அல்லது சோசியல் மீடியாவில் வந்து கண்டிப்பாக காலங்காலத்துக்கு இருக்கும். அதாவது ஒரு 50 வருஷம் கழித்து பேசினாலும் யாராச்சும் அதை வந்து பார்த்தாலும் இந்த மாதிரி எஸ்டேட்லாம் இருந்திருக்குது, இந்த மாதிரி பேரில் எஸ்டேட் இருந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெல்வெலி என்ற ஒரு எஸ்டேட், மெல்வில், மெல்வில் என்ற எஸ்டேட் லாபீஸில். இன்றைக்கு வந்து அந்த எஸ்டேட் பேரே இல்லை. அது வந்து 80களில் வந்துட்டு தேசியமயமாக்குனாங்க. அப்புறம் அந்த தேசியமயமான ஆக்கிற இதில் வந்துட்டு சுங்காய் லாபீஸ் லடாங் சுங்காய் லாபீஸ்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மெல்வில் என்ற பேரே வந்து இன்னைக்கு ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி வைக்கணும்னு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன நிகழ்ச்சியில் வந்துட்டு 1941 கிளாங் ஸ்ட்ரைக், கிளாங் போராட்டத்தை வந்து நம்ம பற்றி பேசணும். அதன் தொடர்ச்சியாக 50 வருஷம் கழிச்சு அந்த கிளாங் ஸ்ட்ரைக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம், சுங்கராசா தோட்டம். அந்த தோட்டம் மிட்லண்ட்ஸ் தோட்டம், ஏறக்குறைய ஒரு 50 வருஷம், 1941 வந்து கிளாங் ஸ்ட்ரைக் நடந்தது. இப்போ அந்த ஒரு 50 வருஷம் கழிச்சு இன்னொரு போராட்டமும் அங்கே வெடிக்குது. 1990 91 92 வெடிக்குது. ஒரு 50 வருஷம் கழிச்சு இன்னொரு போராட்டம் வந்து அதில் வருது. ஸோ அந்த போராட்டத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து திரு மாயகிருஷ்ணன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் திரு மாயகிருஷ்ணன். வணக்கம் வணக்கம். உங்க மைக்கை நீங்க ஆன் பண்ணிடுங்க. ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்து ரொம்ப நன்றி. திரு மாயகிருஷ்ணன் வந்து சுங்கை ராசா போராட்டத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பிறகு வந்து நம்மோட வந்துட்டு திரு குமரவேலும் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ திரு குமரவேல் வந்து மிட்லண்ட்ஸ் தோட்டம் சம்பந்தமாக போராட்டத்தில் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் அதை பற்றி பேச போகிறாரு. இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் அப்போலாம் வந்து இடைநிலை பள்ளியில் தான் இருந்தேன். ஃபார்ம் த்ரீயில் ஃபார்ம் 1991 வந்து ஃபார்ம் த்ரீயில் தான் இருந்தேன். எனக்கு வந்து விவரம் தெரியாது. இந்த எல்லாத்தையும் விவரமாக பார்த்து இருந்த 2 நபர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அது வந்துட்டு முக்கியமாக திரு வி பன்னீர்செல்வம் அவர்கள், தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். பிறகு வந்து நம்ம காம்ரேட் அருணும் இருக்கிறாங்க. காம்ரேட் வணக்கம். காம்ரேட் வணக்கம். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ என்ன இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஃபார்மேட். நம்ம இது ட்ரை பண்ணதில்லை. இதில் நான் 2 விஷயத்தை வந்து பேச போகிறோம். நம்ம எப்படின்னா, நம்ம வந்து திரு மாயகிருஷ்ணன்றது ஆரம்பிப்போம். அங்கேருந்து ஆரம்பித்து அப்புறம் மெதுவாக வந்து நம்ம மிட்லண்ட்ஸில் போவோம்.
ஸோ முதலாக வந்து திரு மாயகிருஷ்ணன் கேட்கணும் சார். உங்கள் பற்றி நீங்கள் உங்கள் நீங்கள் வளர்ந்த அந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ நாங்கள் வளர்ந்த தோட்டம் வந்து சுங்கை ராசாவுன்னு சொல்ல மாட்டாங்க, அது முன்னாடி இருக்கிற கம்பம். நாங்கள் இருந்த தோட்டம் வந்து சுங்கை ராசா, சுங்கை ராசான்னு சொல்லுவாங்க. கிளாங் டவுனுக்கு ரொம்ப அருகாமையில் இருந்த ஒரு தோட்டம் பக்கத்தில். அப்பெல்லாம் வந்து 10 காசு கொடுத்தாவே கிளாங்லேருந்து எங்கள் தோட்டத்தை பார்த்துடலாம். பக்கத்தில், அதுக்கும் பக்கத்தில் இருந்தது தான் மிட்லண்ட்ஸ் தோட்டம். அது நம்ம பிரதர் அங்கே இருக்கார், அவர் சொல்லுவார். ஸோ எங்கள் தோட்டம் வந்து ஒரு சின்ன தோட்டம் தான், அழகான தோட்டம். ரொம்ப அற்புதமாக இருந்த ஒரு விஷயம், ஏன்னா கிளாங் டவுனுக்கு பக்கத்தில் இருந்ததால் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் அங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்ல அழகான ஒரு தோட்டம். காலப்போக்கில் வந்து 90ல் வந்து தோட்டம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கடிதங்கள் எல்லாருக்கும் கொடுத்து வேலையெல்லாம் நீக்கப்பட போது எல்லாரும் தோட்டத்திட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரசியல்வாதிகள் சிலர் வந்து ஏமாற்று வேலைகள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே அங்கே என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அழகான ஒரு சொல்றேன், அழகான ஒரு ஊருன்னு தான் சொல்லணும். அந்த வாழ்க்கை இப்போ கிடைக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் குமாரவேலோட பிரதர் அண்ணன், ஓகே, அவர் தான் சேகரன், அவர் தான் எங்களுக்கு வந்து முதல் உதவி. அதாவது என்னன்னாக்கா, மிஸ்டர் திரு செல்வம், மணிவண்ணன், டாக்டர் நசீர், இவங்க மூணு பேரையும் கொண்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இப்போ அறிமுகப்படுத்தும் போது தோட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க பயப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு இவங்க பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு தைரியத்தை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து அங்கே ஒரு வாசக சாலைன்னு ஒன்று இருந்தது, தோட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு கூட்டங்கள் நடந்தாலும் அங்கே தான் நடக்கணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா இது ஒரு 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 90ல் நடந்த சம்பவம். அப்போது நாங்கள் அந்த வாசக சாலையில் வந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போது சேகரன் வந்திருந்தார், மிஸ்டர் செல்வம் வந்திருந்தாங்க. பேசும்போது அதில் 6 குடும்பம் மட்டும் அந்த எங்களுடைய, அதாவது மிஸ்டர் செல்வம் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்க விரும்பல. அவங்க டாக்டர் நசீரன் செல்வம் வந்து சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, யாரும் பயப்படாதீங்க, நம்ம இங்கிருந்து வாழ்க்கையில் போராட நான் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர வேற எதுவுமே இங்கே கிடைக்காது அப்படின்னு. அது ஒரு 6 குடும்பம் ஏற்றுக்கலை. எங்களுக்கு வந்து ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், பக்கத்து தோட்டத்தில் இடம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு காசும் ஒரு 6500 வெள்ளி கொடுக்குறாங்க, அந்த காசை நான் வாங்கிக்கிட்டு கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் அங்கிருந்து யாருமே அந்த இடத்த விட்டு வெளியாகலை, நாங்கள் யாருமே வெளியாகலை. அவங்க என்ன சொன்னாங்களோ, வேற யாருமே எங்களுக்கு வந்து இந்த இடத்துல உதவி செய்யலை, ஓகேங்களா, வேற யாருமே உதவி செய்யலை. செல்வம் இருக்காரு, குமரவேல் இருக்காரு, அவங்களுடைய பிரதர் தான் ஆரம்பத்தில். அப்பெல்லாம் குமரவேல் வந்து அவர் கூட வரமாட்டார், அவங்க பிரதர் வந்து முதல்ல எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் இந்த போராட்டம் நான் ஆரம்பிச்சது. போராட்டம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கடுமையாக இருந்தது. போராட்டம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அரசியலை பற்றி கொஞ்சம் சொல்லலாங்களா, எங்களுக்கு கொடுத்த அவங்க தொல்லைகளை பற்றி எதுவும் சொல்லலாம்னா சொல்கிறேன். ராமதுரை வந்து எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுத்தாரு. அந்த காலகட்டத்துல வந்து அவர் சிலாங்கூர் மாநிலத்துல இருந்தாரு, முக்கிய பதவியில இருந்தாரு, ஆட்சிக்குழு உறுப்பினரா. அவர் போய் எங்களுக்கு, அவர் என்ன சொன்னது தெரியுங்களா, இதை விட உங்களால ஒரு சல்லி காசு வாங்கிட்டு வெளியாக முடியாது, கொடுக்கறத வாங்கிட்டு வெளியில போங்கன்னு சொன்னவர். இமீடியட்லி அன்னைக்கே வந்து தண்ணி எல்லாம் கட் பண்றாங்க, தண்ணி வர குடிநீர் இல்லை, எல்லாத்தையுமே கட் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கோயில் இருந்தது. எங்க அப்பா தான் அந்த கோயில பூசாரியா இருந்தாரு. அப்போ அந்த பைப் செஞ்சவர் வந்து கோயிலுக்காக ஒரு உதவி செஞ்சாரு, இந்த இடத்துல நாளைக்கு திருவிழா இது நடக்கும்போது உங்களுக்கு நீர் தேவைப்பட்டா அதை திறந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதைத்தான் நாங்க 1 வருஷ காலகட்டமா அந்த இடத்துல தண்ணியை திறந்து அங்கேருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல கொண்டு போய் தான் நாங்க வீடு வீடா கொண்டு போய் பயன்படுத்துற சூழ்நிலையில, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்தோம். அது மட்டுமே இல்லை, அது மட்டும் இல்லை, ஏன்னா அவர் வந்து சவால் விட்டது போனது அவங்க மட்டும் இல்லை, தோட்ட தொழிற்சங்கமும் எங்ககிட்ட சவால் விட்டாங்க, அவங்களும் எங்ககிட்ட சவால் விட்டாங்க. உங்களால இதெல்லாம் நடத்தி காட்ட முடியாதுன்றதுக்கு. ஆனால் இந்த வேலையில வந்து செல்வம் இருக்காரு, நசீர் இங்கே இருக்காரா என்னன்னு தெரியல, பட் அவங்களுக்கு உண்மையிலேயே எங்கள் தோட்ட மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் போது வீட்டை சுற்றி மண்ணை கொட்டி, மண்ணுங்களை கொண்டு வந்து கொட்டி அந்த இடத்துல வந்து மக்களை வந்து எப்படியாவது இவங்களை வெளியாக்கிடணும் அப்படின்னு பெரியதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அப்ப எங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன், யாரும் அங்க கேங்ஸ்டர் கிடையாது, பட் ஆனா எங்களுக்கு தைரியத்தை கொடுத்ததே இந்த பிஎஸ்எம் தான். அவங்களுடைய துணையோட தான் நாங்க எல்லாமே பண்ணோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் சிறு வயது பயன்கள் இருந்தாங்க, வயதுல எல்லாம் தோட்டத்துல வேலை செஞ்சவங்க இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. நாங்களே வந்து ருக்குன் தத்தங்கா அது வந்து அரசாங்க சார்பான ஒரு நிறுவனமா இருந்தாக்கா கூட, அப்படி ஒரு நிறுவனம் போல அந்த நிர்வாகம் போல நாங்களே வார தினமும் ஒரு நாளைக்கு நைட்ல எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் தோட்டத்தை காவல் காக்கணும்னு நாங்க பண்ணோம். ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை, ஏன்னா எதிரிகள் வந்து உள்ள போடுற சூழ்நிலை உருவாயிருச்சு. எதிரிகள்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து எங்களை அடிச்சு வெளியாக்கணுன்ற சூழ்நிலையெல்லாம் உருவானது. அதுல சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன், பேர் சொல்லக்கூடாத ஒரு பேரு, அவங்கலாம் உள்ள வந்து நான் எங்களால விரட்டப்பட்டு போனவங்களாம் கூட இருக்கிறாங்க. அவங்களாம் எங்களுக்கு உதவி செய்ய வராதவங்க, ஆனா கெடுதல் செய்ய வந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டு, தண்ணி இல்லாத சூழ்நிலை, கரண்ட் இல்லாத சூழ்நிலை, ஒரு சில மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கேஸ் லைட் அந்த விளக்கை வச்சுதான் நாங்க மீட்டிங் ஆரம்பிச்சோம். சுலபமா எதுவுமே கிடைக்காது, ஆனா அந்த காலகட்டத்திலயும் திடீர்னு மழை வரும், வீட்டை சுத்தி வீட்டு உயரத்துக்கு மண்ணை கொட்டி வச்சிருப்பாங்க, வெள்ளம் வந்துடும், அசிங்கமான சில விஷயங்கள்லாம் வந்து தண்ணியில மிதக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்ந்த இரவுல தூங்குறது கூட ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரியான சூழ்நிலை போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இப்ப நான் ஒரு சில போட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன், நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு அந்த நிர்வாகம் நாங்க இருக்கும் போதே அங்க வந்து ஒரு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு கேசியோன்ற ஒரு ஃபேக்டரி நிறுவனம் அங்க ஆரம்பமாயிருச்சு. அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது நாங்க அவங்களோட பெரிய தகராறு, அதாவது என்னன்னாக்கா இந்த நிலம் வந்து இன்னும் மாற்று இடமாக மாற்றப்படவே இல்லை, இது வந்து அக்ரிகல்ச்சராகவே இருக்குது, ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது பெரிய தவறுன்னு சொல்லி நாங்க ஷாலாம்ல போயிட்டு லஞ்ச ஒழிப்பு இலாக்காவில் திலாங்கூர் மந்திரி பசார் மேல ஒரு புகார் கொடுத்தோம். அந்த போட்டோலாம் நான் உங்களுக்கு புருவன் இருக்குது, அந்த முன்னாடி நின்று மிஸ்டர் செல்வம் நசீர் எல்லாம் பண்ணது, இதெல்லாம் நாங்கள் அங்கே கொண்டு போய் புகார் கொடுத்து, அது மட்டும் இல்லைங்க, சிலாங்கூர் போலீஸ் பெரிய நிலையம் சிலாங்கூருக்கே எஸ்யூகே அங்கே போனது எனக்கு இன்னும் கூட சொல்லும்போது சிரிப்பு வந்துச்சு. மிஸ்டர் செல்வம் கேட்டார், அங்கே போய் நாங்கள் ஒருத்தரை சந்திக்க போகிறோம், எங்களுடைய மனுவை கொடுக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க மேலே வந்து ஆஃபீஸர் இல்லைன்னாங்க. அவ்வளோ பெரிய சிலாங்கூருக்கே பெரிய ஒரு போலீஸ் நிலையம் எஸ்யூகே. அப்போ சொன்னது சம்மந்தப்பட்டவங்க இல்லாட்டினாக்கா இன்னொரு ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நாங்கள் எங்களுடைய கடிதத்தை கொடுக்குறேன்னு. அதுக்கும் அவங்க தர சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் லீவுன்னு சொன்னாங்க. அப்போ செல்வம் கேட்ட இது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. உலகத்திலேயே போலீஸ்காரங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறைன்னு சொன்ன முதல் நாடு நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னது. அது ஒரு வெட்டக்கேடான ஒரு விஷயம். அவனுங்க அதை சளிச்சு தீக்கி வரணும், வலிச்சு போடுற மாதிரி போட்டுட்டு நீங்க கொடுக்கறத கொடுங்க, நாங்கள் சொல்றத செய்வோம்னு சொல்லி பெரிய நிகழ்வுங்க. அதெல்லாம் வந்து பார்த்து 30 வருஷத்துக்கு பிறகு யோசித்து பார்த்தோம்னாக்கா எப்படிலாம் வாழ்ந்தேன்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டப்பட்டோம். ஒரு வருஷம் வந்து சாதாரணமான கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பக்கத்து தோட்டங்கள்லாம் துண்டாடப்பட்டது. ஆனா அதுக்கு முன்பே வந்து பிஎஸ்என் இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, தோட்டங்கள்லாம் துண்டாடப்பட போகுது, மத்த சுங்கைராசா வந்து இவ்வளவு பண்ணி இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வாங்குறது. ஆனா எங்களுக்கு வீடு வந்து இலவசமா கிடைச்சதுங்க. இந்த வேலையில நான் சொல்லிக்க விரும்புறேன், நம்ம செல்வம் நசீர் அப்ப மணிவண்ணன் கூட இருந்தாரு, எங்களுக்கு வந்து இமீடியட்டா வந்து அந்த இடத்துல வீடு இல்லை, அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கிறதால பண்டார் பூச்சோங்கல வந்து பூச்சோங் புர்டானான்ற ஒரு இடத்துல மலிவு விலை வீடு, ரெண்டு மாடி வீடு, மலிவு விலை வீடு. அந்த வீட்டோட விலை வந்து 25,000 வெள்ளி. எங்களுக்கு வீடு இலவசமா கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இமீடியட்டாக இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வாடகையும் வேணும் அப்படின்னு ஃபைட் பண்ணி வாடகைக்கும் 2,500 வெள்ளி கொடுத்தாங்க. 27,500 வெள்ளி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து ஒரு வீடும் கொடுத்தாங்க. வெளியில் சில பேர் சொல்லிக்கலாம் இல்லை கொடுக்கல வீடு கொடுக்கலன்னு, போய் சொல்லக்கூடாது, வாங்கிட்டு போய் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது பிஎஸ்எம் வழியாக தான் எங்களுக்கு இது கிடைச்சது. அது மட்டும் இல்லை நிறைய விஷயம். அந்த ஒரு நிகழ்வை வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு கொண்டாடணும். 11வது மாதம் 16ஆம் தேதி 11வது மாதம் 1991 4:30 மணிக்கு சாயங்கால நேரத்துல அந்த இடத்துல பெரிய கூட்டங்கள் கூட்டி, அதாவது வெற்றி விழா, அது வந்து வெற்றி விழா. அது எப்படின்னாக்கா நாங்க பிஎஸ்எம் வாயிலாக அந்த சுங்கைராசா தோட்ட மக்கள் வெற்றி பட்டாங்கன்னு சொல்லி வெற்றி விழா கொண்டாடணும். ஆனா அதுக்கு முன்ன பெரிய கஷ்டங்கள்லாம் நடந்தது. இந்த வெற்றி விழாவில் வந்து நிறைய படங்கள் என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தேவைப்படும் போது யாரும் அப்படி கேட்டாங்கன்னா என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த நிகழ்வுக்கு நான் தான் வந்து ஆபிஷியலா ஒரு அதிகாரப்பூர்வமான போட்டோகிராஃபர்ல, அந்த காலகட்டத்தில் யார்கிட்டையும் போன் இருக்காது. ஸோ இமீடியட்லி இப்போ நாங்களாம் செல்வத்துக்கு கான்டாக்ட் பண்ணோம்னாக்கா அது ஒரு பெரிய, அவங்களாம் கேலேருந்து வரணும், டாக்டர் நசீர் இதெல்லாம்
கடையில் திடீர்னு போலீஸ்காரன் வந்து இறங்குவான், எப்போ வருவான், என்ன பண்ணுவான்னு தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பப்ளிக் போன்ல போயிட்டு அங்கே பப்ளிக் பூத்தில் போயிட்டு போன் அடிச்சு அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருங்க நாங்கள் வந்துடுறேன்னு வாங்க, அந்த தைரியத்தை கொடுப்பாங்க. நீங்க அங்கேயே இருங்க, அவங்கள விடாதீங்க, ஏதாவது பண்ணுங்க, நம்ம வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நஞ்சம் போலீஸ்காரங்க நம்மளுக்கு எல்லாம் பண்ணல. மோகன்ற ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாரு, அவர் கடைசியில் நண்பராகவே ஆயிட்டாரு. ஆரம்பத்தில் பார்த்து பார்த்து பேசி பேசி அவர் எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கை தூக்கிட்டு போவாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த மாதிரியான கடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, எங்களுக்கு பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் மிட்லண்ட்ஸ் தோட்டம் பாதிக்கப்பட போகுது. புக்கிர் ராஜால வந்து நாங்க வந்து புக்கிர் ராஜால ஒரு டிவிஷன் தான், நிறைய டிவிஷன் பாதிக்கப்பட போகுதுன்னு அந்த கால அந்த அப்பெல்லாம் வந்து நான் அப்போ நான் வந்து ஒரு அந்த விழா வந்து கண்ட பிறகு தோட்டத்துட்டு வெளியானோன்னா நான் வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஒரு புரோத்தோன் சாகா வாங்கினேன். ஒரு மலை எனக்கு ஞாபகம், புக்கு செல்வம் நசீர்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றிட்டு போவேன், ஆயில் மில்லுக்கு போவோம், புக்கிர் ராஜா போவோம். நிறைய தோட்டங்கள் நம்ம அந்த இடத்துல இருந்தவங்களாம் பாதிக்கப்பட்டவங்களாம் போய் பேசும்போது ஒரு சிலர் அங்கே ஒத்து வந்தாங்க, ஒரு சிலர் ஒத்து வரல. ஆனால் யாரெல்லாம் எங்கள் கூட நின்னாங்களோ அவங்களாம் ஜெயிச்சாங்க கடைசியில். அது வந்து நம்ம குமரவேல் கூட சொல்லுவார், மிட்லண்ட்ஸ் தோட்டத்தில் கூட வந்து அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எத்தனையோ தோட்டங்கள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு, ஆனால் இதான் முதல் முறையாக வந்து சிலாங்கூர் மாநிலம் வந்து கொள்கை அளவு இதை கூட கொண்டு வந்தாங்க. தோட்டங்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து வீட்டுடைமை திட்டம் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு தான் மற்ற அதை பண்ணணும்னு. அது தவறுதான் இருந்துச்சுனாக்கா மிஸ்டர் செல்வம் அதை திருத்திக்கலாம், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. கொள்கை அளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சட்டத்தில் சட்டமாக்கப்படலை, கொள்கை அளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி இருந்தும் இந்த விஷயத்த நாங்க போய் பக்கத்து தோட்டங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளும் போது அதை சிலர் ஏற்றுக்கொள்ள, அங்கேயும் ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னு என்ன கேட்டீங்கன்னா, அங்கேயும் கட்சிகள் தான் வந்து நம்மளை கெடுத்துக்கிட்டு இருந்தது, நம்மளை வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருந்ததே நம்மளுடைய கட்சிகள் தான். எம்ல ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா, அது கடைசியில சீல முடியும், அது எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. பட் இது உண்மையானது, எங்க போய் கூப்பிட்டு கேட்டாலும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த நிகழ்வு நடந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல் டெலிகிராம் யாருக்கு செஞ்சோம் தெரியுங்களா, காமாதுரைக்கு தான் முதல்ல டெலிகிராம் கொடுத்தோம். எங்க தோட்டத்துல வந்து எங்களுக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சரிதாங்களா செல்வம் அவருக்கு டெலிகிராம், முதல்ல அவருக்கு தான் டெலிகிராம் கொடுத்தோம். அப்ப ஏன்னா அன்னைக்கு வந்து போன் வசதி எல்லாம் குறவு இல்ல, டெலிகிராம் பண்ணோம். எங்களுக்கு தோட்டம் வந்து நாங்க இதெல்லாம் போராடி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க இடையில கேட்டீங்கன்னாக்கா நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது நான் சொன்னாவே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும் கூட என்னால பேசிட்டு இருக்கணும், அவ்வளவு கதைகள் இருந்த. எந்த மீட்டிங்கா இருந்தாலும் எங்க வீட்டுல நான், எங்க வீடுன்றது வந்து தோட்டம், பட் எதா இருந்தாலும் எங்க வீட்டாண்ட வந்து அங்க பண்ணுவாங்க, அதனால நான் கூட இருந்திருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியும். பட் இது முதல் இது வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னாக்கா குமரவேலோட பிரதர் செல் சேகரன், அவரு தான் எங்களுக்கு இவங்க அறிமுகப்படுத்தி. அதுக்கப்புறம் தான் அந்த இந்த பயணம் தொடர்ந்தது. கொஞ்ச நாள் என்னுடைய வேலை பளு காரணமாக சில விஷயம் இப்ப தேர்தல் வரைக்கும் சில இடங்களை வந்து உதவி செஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் அப்படி அமையும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அது நாங்க இப்படி சொல்றதுன்னு கோச்சிக்காதீங்க, சுங்கராசா தோட்டம் மக்கள்னு சொல்லிக்கிறேன், நான் பசங்கன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட இந்த விஷயம் வெளியான பிறகு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என்ன மிஸ்டர் செல்வம் எதுவும் புத்தகம் வெளியாக்குறா, எவ்வளவு புத்தகம்னு கேட்டேன். அந்த எண்ணம் அவங்களுக்கு இன்னும் இருக்கு பாருங்க, ஏன்னா இன்னமும் அவங்களுக்கு தெரியும் நான் இங்க செல்வம் இருக்காருன்னு அவரை தூக்கி வச்சு பேசணும் அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. உண்மை இது, அவர் என்ன புத்தகம் வெளியாக்குறாரா, எதுவும் உதவி கேட்டாரா என்னன்னு. ஏன்னா இங்க நீங்க அனுப்புன இது வந்து நானும் போஸ்ட் பண்ணேன் சுங்கராசாவோட, நிறைய பேர் கேட்டாங்க, இன்னைக்கு கூட காலையில நிறைய பேர் கேட்டாங்க புத்தகம் வெளியாக்குறாரான்னு. நல்லா படிச்சு பாருப்பா, ஆன்லைன்ல இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, முடிஞ்சா வந்து உள்ள பாருங்க. ஏன்னா நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றீங்களா, தோட்டத்துல வந்து எங்களுக்கு கோயில், அதாவது நாங்க எல்லாருமே இமிடியட்லி வெளியாகணும், அதனால வந்து கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு கொடுக்க முடியாது, கோயிலுக்கு இடமும் இல்லை, கோயிலுக்கான பணம் கொடுத்தாங்க. அந்த படம் வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கல. அந்த கோயிலுக்கு கொடுத்த பணம் வந்து நாங்க இமீடியட்லி அதை கலெக்ட் பண்ணாம அது தோட்ட தொழிற்சங்கத்தோட கணக்குல இருந்தது. அந்த பணம் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் அவங்க கிட்ட இருந்து, அதோட நினைக்கிற வட்டி பணம் எல்லாம் சேர்த்து 65,000 இருந்தது. அந்த படம் என்கிட்ட இருக்கு. அப்போ வந்து அந்த செக்கை நாங்க வந்து பக்கத்து தோட்டம் பூனியன் எஸ்டேட் அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்தது, லட்சுமி தோட்டம்னு சொல்லுவாங்க அதை, அந்த தோட்டத்தில் உள்ள கோயிலுக்கு அந்த பணத்தை நாங்க கொடுத்தோம். அந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. அந்த கோயில் நிர்வாக தலைவர், நாங்க இருந்த தோட்டத்துல சுங்கேராசா தோட்டத்தோட தோட்ட தொழிற்சங்க தலைவர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அப்புறம் முன்னாள் தோட்ட தலைவரும் இந்த கமிட்டியோட
தலைவரும் அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா தோட்டத்துல வேலை செஞ்சாங்களா, அவங்களும் அதுல இருந்தாங்க. அந்த பணம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பணம் வந்து அங்க போய் பக்கத்து தோட்டத்துக்கான கோயிலுக்கு நாங்க 65,000 நினைக்கிறேன், இப்படி நோட் மிஸ்டேக்னு கொடுத்துருக்கோம் நாங்க, அதையும் செஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன நினைச்சோம்னாக்கா, இனிமேல் தோட்டங்கள் வந்து பாதிக்கப்படும் போது எல்லாருமே வந்து நம்மளோட சிறப்பா கொண்டாடுவாங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஒரு சில தோட்டங்கள் வந்து அது சில பேரால வந்து அது கிடைக்காம போயிருச்சு, கிடைக்காம போயிருச்சு. நீங்க எனக்கு கொஞ்சம் இந்த போட்டோ எல்லாம் கொடுத்துருந்தீங்க, ஓகே, அது கொஞ்சம் பாக்கலாமா சார்? பாக்கலாம், சொல்லுங்க. நீங்க போட்டோ காட்டுங்க, நான் சொல்றேன் கொஞ்சம். நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, தெரிஞ்சுங்களா? ஓகே, இந்த படம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டு பேர் நிக்கிறாங்க உடஞ்சி கிடக்குறது. இது வந்து நாங்க தோட்டத்துக்கு வெளியாகும் போது வீட்டை உடைக்கிறாங்க. என் கீழே பாத்தீங்கன்னாக்கா நம்ம செல்வம் டீ குடிச்சிருக்காரு, நம்ம பையன் பசங்களோட. நாங்க பசங்க தான் கூப்பிடுவோம், நீங்க எதுவும் கோபப்பட்டுக்க வேண்டாம். இது என்ன, ஒருத்தர் சட்டை இல்லாம சேரோட நிப்பாரு பாருங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு நீர் இல்லாம போச்சு, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி என் கிடைக்குது. ஆனா தூரத்துல இருந்து கொண்டு வரும்போது குடிநீருக்கு வாய்ப்புகள் இருக்கு, துணி துவைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல என்ன செஞ்சோம், ஒரு பெரிய கிணறு தோண்டணும். இந்த யங்கான பாய்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய கிணறு தோண்டி அங்கேருந்து ஆளுங்க பயன்படுத்துறதுக்கு தண்ணி உருவா வேணும் அப்படின்றதுக்காக ஒரு கிணறு வெட்டணும். நிறைய விஷயங்கள் நாங்களே பண்ணோம். அவங்களுக்கு என்னெல்லாம் தண்ணி வந்து கட் பண்ணியோட நீங்க கிணறு வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு கிணறு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தண்ணி வேணும். அவன் வந்து நம்மள முதல்ல தண்ணியிலதான் கையை வைக்கிறான், இவங்க தண்ணியில என்ன பண்ணுவான் பாப்போம் அப்படின்னு. அப்ப நிறைய பேர் நம்ம வந்து கேஸ் லைட் அது இதுன்னு வச்சு பயன்படுத்தணும், இரவு நேரத்துல லைட் விளக்கு அது பயன்படுத்தணும். ஆனா நீர் வேணும்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, அதுக்காக இந்த போட்டோ வந்து அங்க கிணறு வெட்டினது. வேற எதுவும் போட்டோ கேட்கணுங்களா? எந்த ஒரு மிஷினும் பாவிக்கலங்க எந்த ஒரு மிஷினும் இல்ல கையும் மண் வெட்டி அந்த மாதிரி பயன்படுத்தி தான் ஆழமா வெட்டி நோண்டி எடுக்கப்பட்டது. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்க தோட்டத்துல உள்ள பசங்கன்னு சொல்லுவேன் நானு, சும்மா சொல்லக்கூடாது, செலவுத்துக்கு தெரியும். இத போய் எடுத்துட்டு வரானா, அப்பயே போய் எடுத்துட்டு வருவான் பசங்க. அந்த மாதிரி ஆனால அந்த 6 குடும்பம் போனாங்களா, அவளை தவிர்த்து மத்தவங்க எல்லாம் இப்ப மிஸ்டர் செல்வம் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, ஆயா அங்க வா இதை போய் எடுத்து வானா, ஓகேன்ட்டு போயிட்டு செஞ்சுட்டு வரப்பான். அந்த மாதிரியான பசங்க சொன்னா செஞ்சுட்டு வந்து நிப்பானுங்க. அந்த நாள் வந்து எல்லா வேலையுமே எங்களுக்கு வந்து சுலபமா தான் நடந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. தங்கமான பசங்க அங்கிருந்து யாருமே எங்களுக்கு. இது வந்து வீடு உடைக்கப்பட்டது, அந்த மிஷின் பாருங்க, வீடு உடைக்கிறாங்க, காசு கொடுத்த கையோட உடைக்கிறானுங்க. இங்க கீழே நிக்கிறது வந்து குச்சி வச்சுக்கிட்டு வயதான நிக்கிறது எங்க அப்பா, படம் ரொம்ப சின்னதுக்கு அப்புறம் புக்கான்னு சொல்லுவாங்க அவருடைய பையனுங்க. சரி, அந்த அவருக்கு செல்வத்துக்கு அந்த பேர்கள் தெரியும், செட்டியா இருக்கும் அவருக்கு அந்த பேர். ஆயா அங்கிட்டு கை ஓகே இல்லை, ஏன்னா இதெல்லாம் வந்து புனை பெயர்கள், குமார்னுவாங்க உண்மையான பெயரு. அங்கிட்ட வந்து என்னுடைய எல்லாம் இந்த தோட்டத்துல இருந்தவங்க. அந்த நீங்க பாத்தீங்கன்னா அது லேசான தண்ணி இருக்கும் பாருங்க, வெள்ளம் ஏறுது. ஆமா, தண்ணி ஏறுதுங்களா? ஏறுது. அப்ப சில நேரங்களில் பாத்தீங்கன்னா டாய்லெட் கழிவுலாம் வந்து நிற்கும் வீட்டுல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பெண்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி கொடுப்போம், நாங்களாம் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து தூங்குறதே கஷ்டமான ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது 1991ங்களா? அது 91 வெளியாகிறோம், 90ல ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனை 90ல ஆரம்பிச்சது. ரொம்ப சீக்கிரத்துல போராட்டத்தை முடிச்சிட்டு வெளியாகணும் நினைக்கிறேன். ஒரு வருஷம் இருக்கும், 11 மாசம் முதல் வருஷம் தொண்ணூறுல ஆரம்பிச்சது, டிசம்பர்ல நினைக்கிறேன். டிசம்பர்ல இல்ல, ஜனவரி ஃபர்ஸ்ட். ஆமா, ஜனவரி 1st 1991 ஆரம்பிச்சு வருஷம் 11ஆம் மாசம் முடிஞ்சு. ரொம்ப சீக்கிரத்துல கிடைச்ச ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓகே, தென்னை மரம் தெரியுது வந்து எங்க தோட்டத்துல இருந்த கோயில், அந்த கோயில் வந்து அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிறதுலாம் நம்ம காருங்க கிடையாது. சுத்தி அந்த கான்ட்ராக்டர் ப்ரொஜெக்ட் ஹோகா போட வேலை செய்யற முக்கியமான ஆளுங்களுடைய வாகனங்கள் தான். அதுல ஒருத்தர் ஒரு பெரிய தமாசா சொல்ல போனா, இதுல எங்க கூட இருந்த ஒரு குமார் ஆயான்னு ஒரு பையன் ஒருத்தர் அடிக்க போனாரு, அவரு இன்னைக்கு எனக்கு சம்பந்தி ஆயிட்டாரு, கோவாப்ல வேலை செஞ்சவரு. அதை சொல்லி சிரிக்க வேண்டியதான், எங்களுக்கு எதிரியா அவங்களுக்காக அப்ப வேலை செஞ்சவரு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. கீழே பாத்தீங்கன்னா நான் இருந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த வீடு,
என்னோட வீட்டுக்கு முன்னாடி. ஆனா அந்த உடைக்கும் போது காசு கொடுத்திருந்தா கூட கலக்கம் ரொம்ப இருந்தது, கலக்கம் ரொம்ப இருந்தது. அற்புதமான ஒரு விஷயம், எனக்கு குமரவேலுக்கு தெரியும் அங்க வந்திருக்காரு அந்த தோட்டத்துக்கு, சுங்கரச தோட்டத்துக்கு. இப்ப இந்த இந்த வீடு, இந்த வீட்டுல வந்து ஆளுங்க குடியில்ல அவங்களா? இவங்க தான் அந்த ஆறு பேர் வெளியே போனாங்களா அவங்களா? சார் வாய்ஸ் வாய்ஸ் மியூட் மியூட் பண்ணிட்டு சார் அன்மியூட் பண்ணுங்க சார். ஓகே, இது வந்து காசு வாங்கினதுக்கு அப்புறம் உடைக்கப்பட்டது. அந்த ஆறு குடும்பம் வந்து ஆரம்பத்திலே சொல்லலாங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க. கடைசியில ரொம்ப அவதிப்பட்டாங்க. அவங்க என்னாச்சு, அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க? அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆடு வளர்த்தாரு, எனக்கு பக்கத்து தோட்டத்துல ஆடு வளர்க்கறது இடம் கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு தெரியல இங்கேருந்து அங்க கொடுத்து திரும்ப அந்த இடத்தையும் நோண்டி எடுக்க போறான்னு அவருக்கு தெரியல. ஒரு சிலர் வந்து எனக்கு இதை கொடுத்தானு, ஒரு சிலர் தன்னுடைய மருமகன் வந்து வெளியில இருக்காரு அவர் வீட்டுல போயிட்டு, நாங்க போய் நேரடியா நானும் செலவு பண்ணியும் நேரடியா பேசணும். மத்தவங்க தான் போறாங்க, நீங்க கணவர் இல்லாத ஒரு பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, இங்க இருங்கன்னு. இல்ல நான் மருமகன் வீட்டுல போய் தங்கிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க, காசும் கொடுக்குறாங்க, நான் பக்கத்து தோட்டத்துல போயிட்டு என்னோட ஆடு மாடலாம் நான் வளர்க்க போறேன், எனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. நாங்க ரொம்ப அவதிப்பட்டோம். நாங்க காசு வாங்க போறோம்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க யூனியன் சம்பந்தமான ஒரு தொடர்புள்ள ஒரு ஒரு லாயரை பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு கேஸ் பதிவு பண்ணி அவங்களும் தோத்து போய் கடைசியில எங்க மேல கோபம் கொண்டாங்க. ஏமாத்திட்டோம் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிவராசா தான் மெயின் நம்மளுடைய லாயர், சரிதானுங்களேன்? ஆமா. அப்போ நாங்க கோர்ட்ல போயிட்டு கூட சில நாங்க மனிதாபிமான அடிப்படையில கிட்ட வந்து அஞ்சு ஆறு குடும்பம் வெளியானாங்களா அவங்க, அவர் என்ன தெரியுங்களா சொன்னாங்க, சட்டத்துல இந்த தோட்டம் எடுக்கப்படும் போது இங்க என்ன இருந்துச்சோ அதை மட்டும் தான் பேச முடியும், இல்லாத ஒருத்தர் உள்ள குழந்தை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போராட்டம் பண்ண முடியுமே தவிர வெளியில இருக்கிறவங்க உங்க கூட வந்து இவ்வளவு அவதிப்படலாம் அவங்க. ஆனா ஒரு சிலர் வந்து வீடு இருந்தது வந்து எல்லாம் மாணிக்கம் தெரியும் மிஸ்டர் செல்வத்துக்கு, அவங்களுக்கு வீடு இருந்தது வெளியில இருந்தாங்கன்னா மாணிக்கம் எல்லா நிகழ்வுலையும் கலந்து கொள்வார், தோட்டத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லா உதவி செய்தது எல்லா விஷயத்திலும் அவர் கலந்து கொள்வார். ஆனா இவங்க அந்த ஆறு பேரும் போயிட்டாங்க, கடைசியில் ரொம்ப அவதிப்பட்டாங்க, கடைக்கல ரொம்ப மன உளைச்சல் காணாங்க ஆளானாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அது நம்மளோட துரதிஷ்டமானு தெரியல. வேற படங்கள் இருந்தா சொல்லுங்க, முடிஞ்சா சொல்லுறேன். இந்த வீட்டுல தண்ணி வந்திருக்குது ஓஹா. ஆமா, அது வந்து அதான் ஓகே. இது வந்து சும்மா அவங்க கொண்டாந்து கொடுக்கறதுக்கு, அது இது ஆக்சுவலி என்னன்னாக்கா அங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு பாருங்க, அவங்க ஆளுங்க தங்கி இருக்கிறதுக்கு ஹோஹா வந்து அந்த இடத்த உடைச்சிட்ட பிறகு அவங்க ஆளு தங்குறதுக்கு பிளைவுட்ல வந்து வீட்டுக்கு அவங்களோட கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம். இந்த டேங்க் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த மண்ணு பறக்காம இருக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது, எங்களுக்கு தண்ணி கொடுக்கவே இல்ல. ஓ சரி சரி, தண்ணி கொடுத்து இப்படி இப்படி பார்க்கும் பொழுது என்னமோ வந்து தண்ணி உங்களுக்கு வெட்டு எஸ்டேட்ல வெட்டியோடனே பேசாம அங்கேயே இருந்திருப்போம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. தண்ணி எல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது, எங்களுக்கு இல்லைன்றதுக்காக இந்த படம். அவங்களுக்கு வாய்ப்புகள், அவங்களுக்கு வெளிநாட்டுக்கார வந்து அந்த வீட்டுல தங்கி அவங்களோட வேலையை செய்யறவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கு, அந்த மண்ணு பறக்காம இருக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறாங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்கல. எங்களை எப்ப காலி பண்ணுவோன்னு தான் இருந்தாங்க ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்யறது ஒவ்வொரு. இந்த இந்த போராட்டங்க சார் இந்த சைண்டாபி எங்களை ஏமாத்தாது அதான் ஆரம்ப காலகட்டம். ஆனா பாருங்க பின்னாடி எவ்வளவு மண்ணை கொட்டி வச்சு, அவ்வளவு சீக்கிரத்துல மண்ணை கொட்டி வீட்டை விட உயரமா மண்ணை கொட்டி வச்சுட்டாங்க. பள்ளத்துல இருக்கிற மாதிரி, குட்டையில இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தோட்டத்துல இருந்தவங்க, பக்கத்து தோட்டத்துல இருந்தவங்க சில பேர் வந்து எங்களுக்காக நின்று போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. இந்த தாமாதுரைன்னு படத்தை வச்சிருக்கிறவர் வந்து கமிட்டியில ஒருவர், அவர் காலமாயிட்டாரு. செல்வமணி, செல்வமணி ஆதிமூலம். திடீர் மரணம், அவருக்கு வந்து திடீர்னு ஒரு 2 months வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. நிறைய பண்ணுவாங்க இல்ல, ஒரு 2-3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் கிட்ட. நல்ல மனிதர், யாரும் கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, கெட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க, நல்லவங்க எல்லாம் எங்க கூட நின்னாங்க, அதால தான் நாங்க ஜெயிச்சேன்னு சொல்லணும். இது உண்மை அதான். ஏன்னா யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு கிடைச்சது. எனக்கு 6 தான் பெருசுன்னு வாங்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கு எதுவுமே இல்லாம. சோ இதுல நீங்க பாக்கலாம், மிஸ்டர் செல்வம் இருக்காருங்க, நண்பர் இருக்காரு, பின்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்கள் வேன்ல சாஞ்சிக்கிட்டு உளவு உளவு பேதாக்கள் அவங்கள. மணிவண்ணன் இருக்காரு, மணிவண்ணனும்
நம்ம குமரவேலோட பிரதர் தான் முதல்ல இவங்களுக்கு கொண்டு வந்த எங்களுக்கு அறிமுகம். மணிவண்ணன் வந்து மிட்லண்ட்ஸ்ல இருந்தவர் ஆரம்ப காலத்துல. ஓகே, ஸோ இவங்களுடைய நட்பால தான் எங்களுக்கு இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. வேற எதுவும் போட்டோஸ் பார்க்கணுங்களா கேட்கணுங்களா? இதெல்லாம் வந்து தோட்டத்துல உள்ளுக்கு போடுற இடத்துல வந்து போராட்டங்கள். இதுல வந்து அரசியல்வாதிங்க இருக்காங்க ஒரு சிலர், டிஏபி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எதிர்க்க எப்பவுமே நம்மளுக்கு எதிர்கட்சின்னு சொல்லணும், அவங்க தான் நம்மளுக்கு ஆளுங்கட்சிங்க. அவங்கதான் நமக்கு எப்பவுமே எல்லாம் உதவி செஞ்சாங்க. காலக்கட சின்ன இதுல இருந்து பார்க்கும் நிகழ்வுகள் எல்லாம் எல்லாமே அவங்க நம்ம பின்னாடி இருந்தாங்க. வேற எதுவும் போட்டோ இருக்குங்களா? இது பிபிஆர் நீங்க சொன்ன நிகழ்ச்சிங்களா, இந்த நிகழ்வுங்களா? இந்த ஆமா, பாடான் பஞ்சகார் அஸ்வா ஷாலாம்ல பிகேஎன்எஸ் மண்டபத்துல வந்து ஸ்லாங்கூர் மந்திரி பசார் மேல புகார் செய்ய போகணும். தோட்டம் வந்து பாதிக்கப்படும் போது, அந்த நிலங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும் போது எப்படி ஃபேக்டரி கட்ட முடியும் அப்படின்னு, இண்டஸ்ட்ரியல் லேண்டுக்கு எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, மந்திரி பசார் வந்து ஏதோ வாங்கிட்டாரு அப்படின்னு அவர் மேல புகார் செய்ய போனது. இதுல இந்த தொங்கல்லையும் அந்த தொங்கல்லையும் நிக்கிறவங்க தோட்ட தொழிற்சங்க தலைவரும் காரியதர்சியும். ஓகேங்களா? ஆனா இந்த காலகட்டத்துல வந்து எங்களுடைய இந்த போராட்டத்துல இவங்க தான் தலைவர் காரியதர்சியாவும் இருந்தவங்க. அவங்களே எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு, அப்படியே மாத்தியாச்சு அவங்கள. தோட்ட தொழிற்சங்கம் இல்ல, நம்மளுடைய இதுக்கு நிகழ்வுக்கு அவங்க தான் தலைவராகவும் செயலாளராகவும். அந்த மாதிரி செயலாளர் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க. இப்ப அந்த படத்துல வந்து பார்க்கும்போது இப்ப ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க. போராட்டத்துல வந்து பெண்மணிகளா இருந்தாங்களா? கிருஷ்ணன் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதான் சொன்னாங்க, தோட்டத்துல ஒரு சின்ன பிள்ளை கூட எங்களுடைய போராட்டத்துல வந்து கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாள் தோட்ட தொழிற்சங்க தலைவர், ரெண்டாவது இருக்கிறவங்க கிருஷ்ணம்மா, மூணாவது வந்து சிந்தாமணி, நான்காவதா இருக்கிறவரு செல்வமணி, அடுத்தது வந்து துரைராஜு, கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாரு, எம்பிக்கேல. அவரை கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்காங்க போலீஸ், நீ அரசாங்கத்துல வேலை செஞ்சு நீ அரசாங்கத்துக்கே துரோகம் பண்ற மாதிரி இருக்குதுன்னு. நடுவுல அதுக்கு அப்பத்த கண்ணாடி போட்டிருக்கிற வந்து சாமிவேல், சாமுவேல். அதுக்கு அடுத்தது வந்து மணிவண்ணன், அப்புறம் எங்கிட்ட வந்து கணேசன். இதுல வந்து இப்ப மணிவண்ணன் அந்த தொங்கல் அந்த தொங்கல் ரெண்டு பேரு கிருஷ்ணம்மா இருந்துட்டாங்க, என் செலவு மணி இருந்துட்டாரு, மற்றவங்களாம். சரி, வேற எதுவும் போட்டோக்கள் இருக்குங்களா தெரிஞ்சுக்கணுங்களா? இந்த போட்டோ இந்த வெற்றி விழா, வெற்றி விழா. ஓகே, இது வந்து முதல்ல ஒருத்தர் சேரோட இருந்தார்ல ஒரு பையன், ஆமா அவரு தான் குமார்ன்றவரு. அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த ஹோஆப்ல வேலை ஒருத்தவங்க வந்து அடிச்சாச்சு நம்மளுக்கு. அவனுக்கு நம்ம அடிக்காட்டி கூட அடிக்கிறோம், அவனுக்கு நம்ம அவனுக்கு கொடுக்குற பிரச்சனையா நம்மளை அடிக்கத்தானே தோணும் நம்மளுக்கு. எப்படி பசங்க வந்து எங்களையும் மீறி போய் அடிச்சுட்டாங்க, அதாவது கவனமா இரு இப்படி இருப்படி சொல்லியும். இப்ப நம்மளோட செயற்குழுன்னு ஒண்ணு இருக்குமோ, இதை பண்ணாத இதை பண்ணக்கூடாது எதை பண்ணா சரி, அதையும் மீறி போய் அடிச்சுட்டான். அவனால தாங்க முடியல, போலீஸ் கேஸ் ஆகி கிளாங் மக்காமால வந்து அவருக்காக நாங்க கோர்ட்ல போய் நிக்கிறோம், அவர வெளியாக்குறதுக்காக கோர்ட்ல. கிளாங் கோர்ட் வரைக்கும் போயிருச்சு, பிடிபட்டு அவர் பிடிபடல, அவர் ரிமாண்ட்ல இது பண்ணி நாங்க போய் அவரு அந்த கேஸுக்காக போயிருந்தோம். கிளாங் கோர்ட் இது பழைய கோர்ட் இது, இன்னமும் இருக்கு இந்த பில்டிங்கு, இருக்கு இன்னும் இருக்கு இந்த பில்டிங் இன்னும் இருக்கு. வேற எதுவும் போட்டோ? ஓகே, இது வந்து வெற்றி விழா. ஜயான் பிரஜ்வாங்கான் நிறைய போட்டோ இருக்கு. அந்த நாங்க கீழே பந்தெல்லாம் போட்டு அங்க கொண்டாடினது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம தோட்டத்துல இருந்தவங்க மட்டும் இல்ல, வெளியில இருந்து தெரிஞ்சவங்க அந்த உறவுக்காரவங்க எல்லாம் வந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணோம். இது வந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சு காசு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம், ஜெயிச்சாச்சு ஜெயிச்சிட்டோம். அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன மலம் மாணிக்கம் சொன்னீங்களா, அவர் நம்ம நசீர் பக்கத்துல நிக்கிறாரு பாருங்க. அவங்க வந்து வெளியில வீடு இருந்து கூட எந்த நிகழ்வா இருந்தாலும் வந்து கலந்துக்குவாங்க, அந்த ஆறு பேரோட அவங்க சேர்ந்து போகலாம். ஆனா இவங்களுக்கு சொந்த வீடு இருந்தது, அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அங்க வச்சுட்டு அவர் எந்த நிகழ்வா இருந்தாலும் இங்க வந்து கலந்துக்குவாரு. அதுல பக்கத்துல இருக்கிறது தான் சேகரன், நம்ம குமரவேலோட பிரதர். அவரு தான் இவங்களை எல்லாரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி. இந்த பின்னால வந்து இந்த அந்த மடக்கிய கை சின்னம் இருக்குங்களா? ஆமா, எஸ் அப்ப பிஆர்எஸ்எம்ங்களா? பிஎஸ்எம்ங்களா? பிஆர்எஸ்எம் பிஆர்எஸ்எம் இல்ல, அப்ப வந்து எஸ்டபிள்யூபி. எஸ்டபிள்யூ
ஸ்வர வர்க்க பிரதிவி, ஸ்வர வர்க்க பிரதிவி ஆரம்பத்துல எஸ்டபிள்யூபி. ஆமா ஓகே. அப்புறம் தான் பிஎஸ்எம் வந்து தேர்தல் இதெல்லாம் வரும்போது மாற்றப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து மிஸ்டர் ராமா உங்களுக்குலாம் தெரியும், பட் இங்க இருக்காரு பாருங்க, அவருடைய போட்டோ இருந்துச்சு எடுத்தேன். அது இது வந்து நம்ம டிஏபியோட ஆபீஸ்ல வந்து ஒரு கூட்டம் நடந்தது அங்க. இது வந்து நசீரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகை சார்பாக. கூட்டமா எல்லாரும் பாகைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பேட்டி எடுத்தது. அவரை தனியா கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. இந்த இந்த நிகழ்வு வேற எதுவும் போட்டோ இருக்குங்களா? நான் வந்து செல்வத்துக்கு போயிடும். வணக்கம் காம்ரேட். வணக்கம். நீங்க எப்படி போய் இந்த இதுல போய் போய் சேர்ந்தீங்க? அது முன்னால வந்து ரொம்ப பேத்துக்கு வந்து எனக்கே வந்து தெரியாது, நீங்க நீங்க எங்கிருந்து வந்தீங்க, உங்களோட இது வந்து ரொம்ப ரொம்ப அறியாத ஒரு, உங்க சரித்திரமே அறியாததா இருக்கு. நீங்க சொல்லும் போது கொஞ்சம் வியப்பா இருந்துட்டு. நீங்க நேர்களுக்கான உங்களோட நீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை பத்தி. வணக்கம். நான் பிறந்தது போட்டி எஸ்டேட், கேமரன் ஹில். போட்டி எஸ்டேட்டில் பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பா தோட்டத்தில் தேயிலை பறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவை சேர்ந்தவங்க கேமரன் ஐலண்ட்ஸில் உள்ளவங்க. எங்கள் அம்மா கேரி ஐலண்ட் சுமைக்குலுவாங் எஸ்டேட்டில் இருந்தவங்க. கேரி ஐலண்ட். அண்ட் அங்கேருந்து ஒரு போராட்டத்தில் எஸ்டேட்டில் விட்டு கடத்தப்பட்டாங்கன்னா பேனிஷ் பண்ணாங்க, விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அவங்களோட ஜாமான்லாம் இந்த லேண்ட் ரோவரில் வச்சு பவுண்டரியில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு நீ எங்கேயாவது போ அப்படின்னு அந்த ஃபேமிலியே, அவங்க எங்கள் மாமா ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி அந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட்டு, அப்புறம் இந்த உறவுக்காரங்க 58-57 தம்பி அவரு எங்களை படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் கூட்டு வந்தாரு. சோ அந்த லீவு சமயத்துல தான் எஸ்டேட்டுக்கு போவோம். அந்த எஸ்டேட் சூழ்நிலை தாக்கம் வந்து அது எனக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் உண்டுதெல்லாம் இருந்ததும் அது அந்த 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 சூழ்நிலை தான். 84 மே தினம் இன்சான் நசேர் வந்து இன்சான்ல இருந்தாரு. நசேர், ராமசாமி, ஜோமோ இவங்கெல்லாம் இன்சான்ல இருந்தாங்க. இன்சான் மே தினம் ஏற்பாடு கூட்டத்துல நான் போய் கலந்துகிட்டு இருந்தேன். அங்க இருந்துதான் இன்சான் லேபர் பியூரோல சேர்ந்தேன். இன்சான் லேபர் பியூரோவுக்கு பிறகு இன்சான்ல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப பிஎஸ்ஆர்எம்ல சேர்ந்தோம். பிஎஸ்ஆர்எம் சேர்ந்துட்ட பிறகு பிஎஸ்ஆர்எம் சோசியலிசம் பிஎஸ்எஸ் எடுக்கிற நிலைகளுக்கு வந்துட்டாங்க, எடுத்தாங்க. அந்த சமயத்தில் நானும் நசேரும் வெளியேறணும். வெளியேறி எங்களுக்கு உருவாக்கிக்கிட்ட பிளாட்ஃபார்ம் ஆர்கனைசேஷன் தான் எஸ்டபிள்யூ. இந்த தோட்டங்கள் மேம்பாடு அடையும் பொழுது பாதிக்கப்படுறது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய போராட்டம் செஞ்சிருக்காங்க, ஆனா எங்கேயும் வெற்றி பெற்றதாக இல்லை. அவங்க வெளியேறும் பொழுது அந்த 24 சம்பளம் சர்வீஸ் காசு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு நசீடா கிடைக்கும். வீடு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனாலதான் பாருங்க ஷாலாம் உருவாகும் பொழுது 71 அப்புறம்
கேஎல் ஃபெடரல் டெரிட்டரி ஆன பிறகு ஷா ஆலம் ஸ்டேட் கேபிட்டலாக உருவாகும் பொழுது சுங்கரங்கம் எஸ்டேட் சுங்கரங்கம் எஸ்டேட் அடிபட்டுச்சு. அடிபட்ட பிறகு அந்த தொழிலாளிகள் எங்க போனாங்க அப்படின்னா இந்த கம்பி சரக்கு ரயில்வே லைன்ஸ் ஸ்குவாட்டர்ஸ் புறம்போக்கு குடிசைகள் அப்படி ஆனாங்க. இந்த சுங்கரங்கம்ல இருந்து ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, இந்த மிட்லேண்ட்ஸ்க்கு முன்னுக்கு இருக்கிற சுங்கை கம்போங் ரம்புத்தான் அப்படிங்கிற இடத்த பஜா எடுத்து வீடு கட்டிக்கிட்டு சேவா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. எங்க எங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நசேர் நாங்க எங்க நிலைப்பாடு என்ன, இத்தனை வருஷம் வேலை எஸ்டேட்டுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ட பிறகு வெளியே வரட்டுனா எங்க போவாங்க. அந்த ஆறு குடும்பங்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு மாற்று வீடு. நீ இந்த அதாவது இங்க என்ன செஞ்சாங்க, சூசகமா என்ன செஞ்சானுங்க சைன்டாபி அப்படின்னா, இந்த சர்வீஸ் காசு வந்து நீ தொடர்ந்து வேலை செஞ்சாலும் அந்த அடுத்த டிவிஷன்ல சர்வீஸ் காசு வந்து உங்க கையில கொடுத்துருவோம். அது ஒரு தொகையான காசு இல்லையா, அதை வாங்கிறது பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு அவங்க கணக்கு போட்டு போய் அங்க இருந்தாங்க அந்த அந்த ஆறு பேர். இங்க வந்து சுங்கரசால வந்து அவரு மாயா சொன்ன மாதிரி தாமதுரையும் சரி என்யூபிடபிள்யூ செயலாளர் ஸ்டேட் மாநில செயலாளர் லட்சுமணன் அவரும் அதான் சொன்னாரு, 6,000 வெள்ளிக்கு மேல நஷ்டஈடுன்னு எதுவும் வாங்கி ஒரு காசு மேல வாங்கிட்டீங்கன்னா நீங்க போட்டுக்கிற செருப்பை கழட்டி ஆயிடுங்க அப்படின்னு. அதாவது இருக்கிற பேதி பத்தாதுன்னு அதுக்கு கூடுதல் பேதி, இதெல்லாம் நடக்குமா செய்ய முடியுமா போக முடியுமா வர முடியுமான்னு. இந்த அப்புறம் இந்த மறியல் இந்த அந்த வருஷம் 90th 90th தீபாவளி வந்து எலெக்ஷன் டைம்ல வந்துச்சு, எலெக்ஷன் நடுவுல வந்துச்சு. அது அதுக்கு முந்தையே தண்ணி வெட்டுட்டாங்க வெட்டிட்டாங்க. அண்ட் இந்த தீபாவளி எல்லாம் தண்ணி இல்லாம தான் ஓடுது அந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். அந்த முத மறியல் வந்து செஞ்சமே 1st March 1991 அங்கதான் முத முத அமர் சிங் தத்துவ அமர் சிங் அவன் சிசிஐடி டைரக்டரா அன்னைக்கு வந்து டிஎஸ்பி அவங்க கூட மோத வேண்டியதா இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அந்த இது இல்லைங்களா, இப்ப இப்ப தண்ணி வெட்டுறோம் தண்ணி வெட்டிட்டானுங்களா, அது வந்து அடிப்படையா வந்துட்டு மனித மனித ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து அடிப்படையான ஒரு வயலேஷன். அப்ப அப்ப மக்களுக்கு வந்து புரியாதுங்களா என்ன 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 சூழ்நிலையில இருந்தாங்க. அதாவது எஸ்டேட்ல இருந்து வேலையை நிப்பாட்டிக்கிட்டாங்க, மேம்பாடு பண்ண போறாங்க, மேம்பாடு நடக்க போகுது, நீ போகணும் அப்படின்னா நீ போய் தான் ஆகணும், அதான் அன்றைய இருந்த சூழ்நிலை. கொஞ்சம் கொஞ்சம் தர்க்கம் நடக்கும். எப்படி உங்க வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ அதை தான் முதல் செஞ்சானுங்க. ஸோ தண்ணி வெட்டானுங்க, கரண்ட் வந்து ஜெனரேட்டர் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் நிப்பாட்டிட்டானுங்க. அண்ட் தென் இந்த சுத்தி மண்ணெல்லாம் கொட்டி அந்த தீவு மாதிரி ஆக்கி மழை பெஞ்சா வெள்ளம் ஏறிடும், இதெல்லாம் தாண்டி வரணும். அண்ட் இதுல ஏன் இந்த மந்திரி பசார் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு. இந்த டிவலப்மெண்ட் செஞ்சது வந்து மெக்ஸ் ஹர்தா அப்படின்னு ஒரு நிறுவனம், மெக்ஸ் ஹர்தா வந்து தாலாமோட சப்சிடரி. தாலாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகேஎன்எஸ் டைரக்டர்ஸ் ரெண்டு பேரு, அவனுங்க ரிசைன் பண்ணிட்டு உருவாக்கின கம்பெனி தான் இந்த மெக்ஸார்தா அண்ட் தலாம். சோ தே வர் இன் ஜாயின்ட் வெஞ்சர் வித் தி ஸ்டேட், நாட் தி ஸ்டேட், மந்திரி பசார். அண்ட் தென் இந்த தோட்ட துண்டாடல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தோட்ட துண்டாடல் கட்டுப்படுத்துறதுக்கு சில கண்டிஷன் சட்ட விதிகள் இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் 214 Section 214A, Estate Land Board.
அதை நாங்க எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் ஸ்கூல் கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் இது கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம், எல்லாம் எல்லாம் வெரி நைஸ் ஆன் பேப்பர். அண்ட் அது இல்ல அப்படிங்கிறது தான் அந்த பிபிஆர் ரிப்போர்ட். அண்ட் அதுக்கு பிறகு ரொம்ப வெரி ஃபாஸ்ட், எவ்ரி திங் மூவ் வெரி ஃபாஸ்ட். இன்ஃபேக்ட் ஹோஹாப் இந்த கான்ட்ராக்டர் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிளாக்காங் சையாக்கு சுரக்கன்னா ஆப்பியிலா மந்திரி பசா கஜாரி சம்மா கித்தாளா அப்படின்னு தான் சொல்லி செட்டில்மெண்ட்க்கு வந்தானுங்க. எனக்கு வந்து இந்த சரித்திர சம்பந்தமான விஷயம் எல்லாம் தேடும் போது நமக்கு வந்து என்ன பெரிய சிக்கலா இருக்குன்னா, ஒவ்வொரு போராட்டமும் செய்யும் பொழுது நீங்க இன்ட்ராக்கும் ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிறேன், அந்த 5 பேர் தான் மக்கள் வந்து எம்பவர் ஆகல. ஒரே ஒரு போராட்டம் வந்துட்டு எம்பவர் பண்ண போராட்டம் வந்துட்டு கிளைன் ஸ்ட்ரைக் 1941ல தான் அது வந்து எம்பவர்மெண்ட் வந்துருச்சு. அதனாலதான் வந்து நாதன் என்ன சொல்றாரு, என்ன பிடிச்சாலும் மேனானை பிடிச்சாலும் சரி நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, எம்பவர் பண்றாரு. அப்ப நம்ம இடத்துல வந்து நம்ம நிறைய போராட்டங்களை பார்க்கும் பொழுது சில பேர் வந்து நான் அந்த லைன் லைட்ல வந்துருவாங்க, நாங்க தான் சொல்லி அவங்க செஞ்சாங்க, நாங்க சொல்லன்னு அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, நான் என்ன பாக்குறேன்னா அவரு மாயகிருஷ்ணன் சிரிக்கிறாரு. நான் வந்து அவருக்கு வந்து எம்பவர் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம இதுதான் செய்யணும், செல்வம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு போவோம் அப்படின்னு. சோ உங்ககிட்ட வந்து நான் கேக்குற கேள்வி, நீங்க என்ன பண்ணீங்க அவங்களை எம்பவர் பண்றதுக்கு, அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க, இல்ல என்ன ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க எம்பவர் ஆகினாங்க அந்த மாதிரி? முதல் முதல் கட்டமா அவங்க ஒரு நடவடிக்கை குழு அமைக்கணும் அல்லது இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு வாரமும் கூட்டங்கள் போடுவோம், கூட்டத்துல எல்லா விவரங்களும் விஷயங்களும் கலந்து பேசுவோம். எது செய்ய போறோமோ அங்கதான் முடிவு எடுப்போம். சேர்ந்து முடிவு எடுக்கிறது, ஒரு ஆள் முடிவு எடுக்கிறதுல சேர்ந்து செல்வம் இருக்காரு. நான் கூட அவரு தோட்டத்துக்கு எல்லாம் வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு யாராச்சும் கேள்வி கேட்டாக்க பதில் கிடையாது, ஒண்ணு கேள்வி வரும் சரியா? மீட்டிங்ல வந்துகிட்டு நாங்களும் சரி இந்த ஆரம்பத்துல வந்துகிட்டு ஆளுங்க சொல்லுவாங்க தோட்டத்துல தண்ணி வெட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவர் சொல்லுவாரு ஆமா வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்னங்க செய்யறது, என்னாச்சும் செஞ்சுட்டு போங்க. சோ அந்த பதில் வேணும், நம்ம இப்படி செய்யலாமா கேக்கும் போது செய்யுங்க, அப்ப என்ன செய்யலாம்னு திருப்பி கேள்வி கேப்பாரு. கேள்வி கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா, சில பேருக்கு வந்து ஏத்துக்கொள்ள முடியாது என்னால எப்பயுமே வந்துகிட்டு மிந்திலேந்து ஒரு வழி காட்ட மாட்டாங்க. இது என் பின்னால நின்னுங்க, அதுதானே எதிர்பார்க்கிறாங்க. ஒரு தலைவர் வருவாரு, ஒரு கபாலி வருவாரு, மக்கள் எல்லாம் பின்னால வந்துகிட்டு நான் பிரச்சனை இல்லை நீங்க பயப்படாதுங்க, எல்லாம் பின்னால வாங்க நான் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒண்ணுமே ஒரு ஒரு டிஸ்கஷன்ல வந்து நான் பார்த்திருக்கேன். ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்லை. செல்வம் கூட வந்து நீங்க போலீஸ் ரிப்போர்ட் எழுத போறேன்னா என்னன்னாலும் வந்துட்டு ஆளுங்களை தான் செய்ய சொல்றேன், நீங்க முதல் எழுதுங்க, நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்புறம் பாப்போம். ஐ திங்க் மேபி அது செல்வத்துக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது, அவர் கேள்வி கேட்பாரு, அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த பதில் சொல்றேன். இல்ல நான் நினைச்சேன் இப்ப வந்து செல்வம் கேட்க போறேன், எம்பவர்னா என்ன சாமிநாதன் சொல்லுங்க அப்படின்னு நான் மாட்டிக்க பாருங்க. அருள் வந்தாங்க இது காப்பாத்துறதுக்கு. ஒரு விஷயம் சொல்லலாங்களா?
சொல்லாங்களா? அருள் சொன்ன மாதிரி தான், அவர் பேசும்போது நிறைய பேர் குழப்பம் இருக்கும், இது என்னத்தான் சொல்ல வர்றாருன்னு தெரியலன்ற மாதிரி. நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் அது என்ன, அருள் அழகா சொன்னார். அவரை வச்சு இருப்பார், அவர் வந்து இப்போ ஆமா வெட்ட போறாங்க, நாளைக்கு போலீஸ்காரன் வருவான், இதெல்லாம் நடக்கணும் எல்லாமே சொல்லிடுவாரு. இப்ப எங்க கூட இருக்கிற பசங்க இவர் என்னத்தான் சொல்ல வர்றாருன்னு கேட்பாங்க. அவர் என்ன, அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள வந்து தயார்படுத்துறாங்க. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணன் இருப்பாரு, இவரு என்னத்தான் சொல்ல வராது தெரியல, நாளைக்கு அங்க போறோம் லெட்டர் பண்ணுங்கன்றது சொல்லாம சொல்லிடுவாரு. அப்புறம் வந்து திருத்தங்கள் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் அதுல அந்த அந்த நாட் ஓன்லி அந்த மெம்பர் எல்லாருமே இருப்பாங்க அந்த மீட்டிங். அவர் பேசும்போது ஒரு சிலர் உண்மையிலேயே சொல்றேன், பக்கத்துல உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும், இவர் என்னத்தான் சொல்ல வராருந்தால அருள் அதை உடைச்சிட்டாரு. நான் என்னன்னா நீங்க கேட்ட கேள்வி அதான் பதில், நம்மள உருவாக்குறாங்க. நான் முதல்ல சொன்ன இந்த தோட்ட மக்கள் வந்து எல்லாருமே தயாராயிட்டாங்க, பண்ணணும் அப்படின்ற போலீஸா பாப்போம் அப்படின்ற இதுக்கு வந்துட்டாங்க. அதுதான் ஐ திங்க், அதைத்தான் வந்து நான் ஆக்சுவலி வந்து ஏன்னா வந்து உண்மையாவே பார்க்கும்போது சில சில நேரத்துல வந்து இந்த மக்கள் சரித்திரத்தை பத்தி எழுதும் பொழுது தேடும் பொழுது நம்மளுக்கு பேர்லாம் இப்ப வந்து நம்மளுக்கு தெரியுது, மாயகிருஷ்ணன் ஒரு பேர் இருக்கிறாரு, அந்த போராட்டம் பண்ணி இருக்கிறாரு, இதெல்லாம் தெரியுது. ஆனா சில நேரங்களில் வந்துட்டு இவங்க பேரு இன்னும் வராது, ஒரு ஆள் பேர் வரும், ரெண்டு பேர் பேர் வரும், அதுதான் அந்த மேல் மட்டத்துல உள்ளவங்கள பேர் மட்டும்தான் வரும். இப்ப பி பி நாராயணா, பி பி நாராயண பேர் ஒண்டி தான் நிற்கும் அங்க. ஸோ அதனால அந்த எம்பவர்மெண்ட் வந்து முக்கியமான ஒரு இதாக சொல்லுது. ஸோ நம்ம வந்து இப்ப மிட்லண்ட்ஸுக்கு போவோமா அவரு, நம்ம இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப அந்த காலகட்டத்துல வந்து அந்த போராட்டம் முடியும் பொழுது மிட்லண்ட்ஸோட போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிதானுங்களா? சரி வாங்க, அவரு தோழர் குமரவேலு, உங்க உங்க மிட்லண்ட்ஸ் உங்க தோட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னும் இவ்வளவு பெரிய தோட்டம், அது எத்தனை பேர்லாம் இருக்கு? தோட்டம் வந்து அதாவது ஸ்லாங் ஒரு எடுத்துக்கொண்டா ஒரு மிகப்பெரிய தோட்டம், பெரிய தோட்டம். அது மட்டும் இல்ல, சிலாங்கூர்ல முதல் முதல் ரப்பர் மரம் நட்ட ஒரு தோட்டம்னா அது மிட்லண்ட்ஸ் தான். அதே அப்புறம் பாத்தீங்களா, இந்த தோட்டம் வந்து ஐலண்ட்ஸ் லோலண்ட்ஸ், அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு பார்லோ பவுஸ்டன், பார்லோ அவங்க வச்சிருந்த தோட்டம், அது ஏஜென்டா இருந்தாங்க அவங்க வச்சிருந்த தோட்டம். இங்க பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் இருந்தோம், 1000 வீடுகள் சரிங்களா, பெரிய தோட்டம். அது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்துல வந்து முதல் முதலா வந்துட்டு ஷாலாமிலே முதல் முதல்ல ஒரு பகுதியை சின்ன பகுதியை எடுத்து சிசிஎம்னு ஒரு ஃபேக்டரி கட்டினாங்க 1961 சரிங்களா. அப்புறம் 69 வந்து மாரா யூஐடிஎம் கட்டினாங்க சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்களா, அதாவது மிட்லண்ட்ஸ் வந்து பெரிய குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு, அதுலதான் வந்து இந்த சுங்கரங்கம் தோட்டம், கிட்டிலுத்தோம் தோட்டம், ஐலண்ட்ஸ் தோட்டம் மற்றும் அல்மனியா தோட்டம், இந்த சுற்று தோட்டங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா இங்க தான் வரணும். இங்க வந்து முடியாட்டா தான் கிளாங் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்ப பிரசவம் எல்லாமே பாத்தீங்களா, அந்த காலத்துல எல்லாரோட பர்த் சர்டிபிகேட்ல பாத்தீங்களா பிறந்த இடம்னு பார்த்தா மிட்லண்ட் எஸ்டேட் தான் போட்டிருக்கோம். ஈவன் அவங்க ஐலண்ட்ஸ்ல உள்ளவங்களா இருப்பாங்க, ஆனா பிறந்த வைக்கிறது இங்கதான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது மற்றபடி பாத்தீங்களா, இந்த தோட்டம் வந்து ஒரு பழமை வாய்ந்த தோட்டமா இருந்தாலும் லைக் கிளாங்ஸ் ட்ராக்கு முக்கியமான ஒரு இடமா இருந்தது மிட்லண்ட் தோட்டமும் ஒரு ஒரு இது. ஸோ அந்த காலகட்டத்துல நான் இப்ப இந்த போராட்டம் இதுக்கு முத்தரா 16 உள்ள ஒரு பிரச்சனை, இதை ஒரு நாள்ல சொல்லி தீர்க்க முடியாது. என்ன ஆச்சுன்னா 1991 முதல் முதல்ல வந்துட்டு நோட்டீஸ் பழகுறாங்க. நோட்டீஸ் வந்து எப்ப கொடுக்குறாங்கன்னா ஓகே 10 ஜனவரி 1991 அப்புறம் நோட்டீஸ் கம்பெனி வழக்கறிஞர் அலுவலகத்துக்குள்ளோட்டீஸ்ல தோட்ட தொழிலாளருக்கு கடைசியா வேலை செஞ்சவங்க வந்து ஒரு 19 இருந்தாங்க. எங்களோட பகுதி வந்து மேட்டு பகுதி, அதாவது இப்ப ஐசிடின்னு சொல்றாங்களே ஐசிடி இருக்குது அந்த மேட்டு பகுதி சரிங்களா.
கீழே பகுதியை வந்து பிகேபிஎஸ் வாங்கினாங்க. அப்புறம் பிகேபிஎஸ் நெகிரி இஸ்லாம் அவங்க வந்து அப்புறம் பழுப்பு மரம்லாம் கடைசியா இருந்துச்சு, ரப்பர் மரம்லாம் அதெல்லாம் வந்து அவங்க அழிக்கல. அப்போ வந்து அவங்க வந்து அதை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடைசியா மேல உள்ளவங்க பகுதி வந்து கத்திரி வச்சிருந்தாங்க. கத்திரி வச்சிருந்ததுனால அப்போ வந்துட்டு யூனியன் வந்து ஒரு 19 பேருக்கு தான் வாதாடுச்சு. அப்போ எங்க மேல வந்து ஏறக்குறைய 68 வீடுகள், 70 வீடுகள் இருந்துச்சு, அதில் 2 வீடு வந்து காலியான வீடு. அதனால 68 பேருக்கு தான் நோட்டீஸ் வழங்கினாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் 49 பேர் வந்து வடிவேலுக்கோ என்ற வழக்கறிஞர் மூலியமா முதல்ல கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு கொடுத்த 5 ஏப்ரல் 1991 முதல்ல கோர்ட்ல தாக்கல் செய்யறாங்க. அப்ப தாக்கல் செஞ்சவொடனே அதுல நீங்க பாத்தீங்களா குமார், குமார், குமார் இன்னுக்கு பயன் எதுவும் இருக்கா? முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு சில பேர் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, நம்ம தான் குழப்படி பண்ணோம் அப்படின்னு. அதுல என்ன அங்க ஒரு விளக்கமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்னா, அன்னைக்கு சொன்னவர் ஒருவர் அவரோட அப்பாவும் இந்த லீஸ்ட்ல தான் இருக்காரு. அதாவது இந்த லிஸ்ட்ல பாத்தீங்களா ஏறக்குறைய 25வது பெயர், அவரோட பெயர் வந்து இங்க இன்ச்சே அஞ்சான் அண்ணாலாக்கி முனுசாமி இதுல இருக்கு பாருங்க, சரிங்களா? சோ இந்த 2 குரூப் தான் முத முதல் தாக்கல் செஞ்சாங்க. இது வந்து இந்த குரூப் வந்து வேலுக்கில தாக்கல் செஞ்சவங்க வந்து வேலை நிறுத்தப்பட்டவர்கள். யூனியன் வந்து தாக்கல் செஞ்ச 19 பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து NEPW வந்து அவங்களுக்காக வாதாடுச்சு GS மணியம் மூலியமா. இந்த 49 பேருக்கும் வாதாடுறது வந்து வேலு. ஸோ தாக்கல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தாக்கல் பண்ணும்போது சில தரப்பினர் அன்றைக்கு பேசினாங்களா, அந்த தரப்புல உள்ளவங்க எங்களுக்கு ஃப்ரீ லாயர் இருக்கு, நீங்க ஏன் போய் காசு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாக்கல் செஞ்ச இதெல்லாம் உடைச்சிட்டாங்களா. அப்பெல்லாம் நான் எனக்கு இதெல்லாம் பத்தி ஒன்றும் எனக்கு தலையெடுக்கிறேன். ஆனா சுங்கரசாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எங்க அண்ணன் மூலியமா கேட்டுக்குவேன், சில இதெல்லாம் செய்தியெல்லாம் கேட்பேன், சரிங்களா? நான் எப்போ வந்தேன்னா 95 பிறகு. ஏன்னா செல்வம் நசேர்லாம் அடிக்கடிக்கு மிட்லண்ட்ஸ்க்கு வருவாங்க, வந்து இந்த கோபி கடையில் தண்ணி குடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. மிட்லண்ட்ஸ் கதையும் ஏறக்குறையும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏன் அப்போ உள்ளுக்கு வரலைன்னா, இங்கே 2-3 குரூப்பாக இருக்கிறதுனால எப்போ வந்து இந்த பிரச்சனைகள் இந்த குழப்பத்தில் வந்து நாங்களும் வந்து குழப்பமாக ஆகக்கூடாது, மக்களை பிரிச்சு விட மாதிரி ஆகக்கூடாது, மக்கள் எப்போ தெளிவாக இருக்காங்களோ அப்போ நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவோம், சாதாரண பேசுவோம், எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்க தலையிடலை. அப்போ 95 முதல்ல எஸ்டேட்டோட திடல் வந்து கை வைக்கப்பட்டது. அதை வந்து பிகேஎஸ் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து, ஸோ அந்த திடல் மட்டும் அன்னைக்கு கை வைக்காம இருந்தா, அன்னைக்கு இவங்க எல்லாம் சைன் பண்ணி கொடுக்காம இருந்தா, அதுல ஒருத்தர் தான் தான் தோட்டத்துக்காக வாதாடினேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அவரு தான் அதில் சைன் பண்ணியிருக்காரு. அதோட நகல் என்கிட்ட இருக்கு, அப்புறம் நீங்க கேட்டீங்களா நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் இருக்கு, அதை இப்போ காட்டணும்னா முடியாது. அப்ப அவரும் அதுல ஒரு ஆள் சைன் பண்ணவரு, சரிங்களா? 95 அப்புறம் அதே வருஷம் தான் 95 சுடுகாடு மேலே. அப்போ ICTல எங்களுக்கு ஒரு மேட்டில் ஒரு சுடுகாடு இருந்துச்சு, அதுதான் தோட்டத்தில் உள்ளவங்கலாம் புதைக்கப்பட்டது. அப்புறம் அவர் சொன்னார் மாவீரர் வேலுன்னு, அவர் வந்து தோட்டத்துக்காக அவர் போராடலை. என்னன்னா மாவீரர் வேலை பற்றி நான் சொல்கிறேங்களா, அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன். மாவீரர் வேலு வந்து மிட்லேண்ட்ஸில் வந்து 60களில் வந்து யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். யூனியன் ஒரு ஒரு லேடி வந்துட்டு ஒரு கிராணியை வந்து அந்த காலத்திலே காண்டாவில் அடித்ததுனால அந்த லேடியை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ யூனியன் 3-4 ஒரு வாரமாக வேலையெல்லாம் ஸ்ட்ராக், ஸ்டேட்டே ஸ்ட்ராக், யாருமே வேலைக்கு போகல. வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு திருப்பி வேலை கொடுத்து அதை வந்து சரிப்படுத்தினாங்க. அப்போ அவங்கள வேலை விட்டு தூக்கல, திருப்பி அவங்க வேலைக்கு வந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால
யூனியனுக்கும் அப்ப அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி துப்பறிய வந்தவர் தான் வேலு. சாதாரண வேலை செஞ்சார், யாருக்குமே தெரியாத அவர் போலீஸ்னு. ஆனா எஸ்டேட்ல வந்து அப்ப எல்லா இடத்துல உள்ள பாலும் மிட்லண்ட்ஸ்ல தான் வந்து அதை காய வைக்கப்பட்டு தரம் பிரித்து அங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்கதான் சார் நாங்கெல்லாம் அந்த எஸ்எம்ஆர் சோப்லாம் பார்த்துருக்குறோம், மிட்லண்ட்ஸ்னு போட்டு அனுப்புவாங்க. அப்போ வந்து பாடஞ்சாவில் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அது வழியாக தான் போர்ட்லேண்ட்க்கு போவோம். ஸோ அப்போ வந்து சாதாரணமான இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு எதிர்த்தாப்புல அந்த கடை ஒன்று இருக்கு சரிங்களா, ஹைவேக்கு எதிர்த்தாப்புல அந்த கடையில் வந்து திருடம் பூந்துட்டான். சத்தம் போட்டோடனே மணி 6 இருக்கும், இவர் வந்து ரோடை தாண்டி போயிட்டு வேட்டியிருக்காரு. ஸோ வேட்டிக்கிட்டு ஓடும்போது அங்கே காட்டு பகுதியில் அவனுங்க கன் வச்சுருந்தானுங்க, சுட்டுட்டானுங்க. அவர் வந்து அங்கேயே உளுந்து அங்கேயே இறந்துட்டார். ஆனால் தோட்ட மக்கள் பின்னால் தொடர்ந்து ஈட்டி அப்போலாம் ஒன்றும் இல்லையா, அவங்க கிட்ட ஈட்டி இது தானே இருக்கும் கத்திலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க எங்கே வேலுன்னு. சுட்டுட்டேன்னு சொன்னோடனே வேலு சுத்தன்னு தெரிஞ்சது தான் அவனை அங்கேயே கொண்டுட்டாங்க ஆளுங்க அந்த திருடனை சரிங்களா. ஸோ இது இந்த கதை, அவரு தோட்ட தொழிலாளர்களாக போராடலை, இதுதான் அந்த சீனகா போராடின கதை தான். அவரோட சுடுகாடு தான் அங்கே மேலே இருந்துச்சு ஐசிடியில் சரிங்களா, அந்த சீனா வந்து கட்டி கொடுத்தான் அந்த சுடுகாடை சரிங்களா. அவருக்கான காசு கூட அவருக்கு தான் முதல்ல மலேசியாவிலே உயரிய விருது தான்ஸ்ரீ விருதை விட துண்ணோட விட உயரிய விருது முதல்ல கொடுக்கப்பட்டது அவருக்கு தான் சரிங்களா போலீஸ்லேயே. ஸோ அது அந்த கதை முடிஞ்சிருச்சு. அதாவது அப்புறம் என்ன ஏன் அவரை சொன்னேன்னா அந்த தொட்டு சொன்னதுனால சொல்கிறேன், அவர் தோட்ட தொழிலாளிக்காக போராடி அவர் இறக்கலை சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா 95 வந்து சுடுகாடு நோண்டப்பட்டது. அப்புறம் நாங்கள் பார்த்தோம் மக்களுக்கும் ஒரு என்ன வரும்னா ஒரு எங்களோட பேர்லாம் விடுபட்டுருச்சு பாருங்கள். அதான் அந்த லாயர் வந்து வேலு வந்து வாதாடலையே, அப்போ எங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துருச்சு, ஒரு 19 பேருக்கு வீடு உடைக்க நோட்டீஸ் வந்துருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம மணிவண்ணன் எப்படி சுங்கராசாவில் இருந்தார் மணிவண்ணன், அதே மாதிரி அவரோட மாமனார் வீடு இங்கே இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் எப்பொழுதும் உட்காந்து நசீர்லாம் எல்லாம் தண்ணி குடிக்கிறது பேசுறது இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த அப்போ வந்து போலீஸ் உடைக்கிறத தடுத்தார், அவர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் நம்ம அப்புறம் தான் வந்து நம்ம என்ன செஞ்சோம், அதாவது அப்போ வந்து சர்வதேச மக்கள் குரல், சர்வதேச மக்கள் ஸ்வர வர்க்க பிரதிவி SWP. ஸோ இவங்களை வந்து நம்ம அணுகி நம்ம கேட்டோம், எங்களுக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கையெல்லாம் போச்சு, நீங்கள் வந்து எங்களுக்கு சில ஆலோசனைகள் உதவிகள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்ட பிறகு அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, ஆலோசனைகள்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க என்றைக்குமே. மக்கள் வந்து அது வந்து ஒரு வட்ட மேஜை மாதிரி இருக்கும் சரிங்களா, அதில் மக்களோட மக்களாக தான் உட்காந்துருப்பாங்க, மக்களை தான் முத பேச விடுவாங்க, பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் தான் செய்வாங்க, முடிவும் மக்கள் தான் எடுப்பாங்க சரிங்களா. அந்த ஒருமித்த கருத்தில் தான் நம்ம இயங்குவோம். அதாவது PSM அதாவது SWP என்றைக்குமே வந்துட்டு முடிவு எடுத்ததே இல்லை, முடிவு எடுத்தது எல்லாமே மக்கள் தான் சரிங்களா. மக்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, சமயத்தில் சில விடுபட்ட விஷயங்களை சொல்லுவாங்க அவ்வளோதான். ஆனால் என்ன ஒன்றுனா இவங்க வந்த பிறகு இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கலாம், ஒரு காலத்தில் நம்மளாம் போலீஸை கண்டா பயப்படுவோம், போலீஸ்னாலே அவன் சொல்கிறது தான் சரி, அவன் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த சட்ட நுணுக்கங்கள் போலீஸ் என்றால் மக்களோட பிரதிநிதி, மக்களுக்கு மட்டும் அவன் வந்து ஏழைக்கு மட்டும் விரோதி இல்லை, பணக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறான் அப்படின்லாம் இல்லை, அவன் வந்து எல்லாருக்குமே தன் கடமையை செய்யணும் அப்படின்ற விதியை வந்து உணர்த்தந்து இவங்க வந்த பிறகு தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் சரிங்களா. அந்த காலகட்டத்தில் எல்லாமே போலீஸை கண்டா பயப்படுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ எங்களை தெளிவுபடுத்தி எங்களுக்கு எங்களோட உரிமை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க, குறிப்பாக நான் வந்து செல்வத்துக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அவர் மேலே எனக்கு சமயத்தில் கோபம் கூட வந்திருக்கும், அப்படியே நம்மளை வந்து தோச்சை பண்ணுற மாதிரி சில கேள்விலாம் கேட்பார், என்னால் இருந்தாலும் மண்டைக்கு மணி அடிக்கிறான் அப்படின்னு நம்ம சமயத்தில் யோசிக்கும், நமக்குள்ளேயே பேசிக்குவோம். ஆனால் என்னன்னா காலப்போக்கில் நம்ம உணர்ந்தோம், நம்மளை வந்து ஒரு காலகட்டம் திடீர்னு அவங்களே இல்லை நசீர் இல்லை செல்வம் இல்லை அருள் இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் திடீர்னு அவங்க வர முடியல, பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளணும், எப்படி நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து நமக்குள்ளே சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை உருவாக்கி விட்டாங்க சரிங்களா.
இன்னைக்கு நான் எனக்கு அரசியல் ஆசான்னு சொன்னேன்னா டாக்டர் நசீரை தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை அது மிஞ்சிலாம் வந்து அவன் மலாய்க்காரன், அவன் சீனா, அவன் தமிழன், அப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அரசியல்வாதிங்க பேசுகிற மாதிரி இந்த தத்துவத்தை உணர்த்தி எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமேல ஒரே ரத்தம் தான் ஓடுது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, மலாய்க்காரனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, சீனனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்மளை தெளிவுபடுத்தி மனிதாபிமான அடிப்படையில், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் என்ற அடிப்படையில் நம்மளை கொண்டாந்து நம்மளை சிந்தனை மாற்றத்தை உருவாக்குனதே இவங்க தான், சரிங்களா? ஸோ அதனால இந்த வேலையில் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நானும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்தேன், தமிழன் மலாய்க்காரன் சீன அப்படிலான்னு. அதை உணர்த்தி அந்த போராட்டத்தில் நம்மளை ஈடுபடுத்தும் போது நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் மிட்லேண்ட்ஸில் வந்துட்டு இவங்க எப்படி உள்ளுக்கு வந்தாங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான், ஒன்று திடல் போணுச்சு, ஒன்று சுடுகாடு போணுச்சு. இதுக்கு அங்கிட்டு இந்த அந்த குரூப்பை நம்ப முடியாதுன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் ஒரு நடவடிக்கை குழு வந்து அமைச்சோம். ஸோ அது எப்போ அமைச்சோம்னா, ஓகே, 11 ஜூலை 1996 நம்ம ஒரு நடவடிக்கை குழு அமைச்சோம். அந்த நடவடிக்கை குழு அமைச்சதுல பாத்தீங்களா, செக்ரட்டரியாக நான் இருந்தேன், தலைவராக வந்து தோழர் சுகு மாரிமுத்து அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க. மற்றவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களாம் அதில் விஜயக்கே இருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு காலம் சென்ற பொன்னுசாமி அவர்கள், அவரோட அண்ணன் திரு சுப்ராயன் மாரி அவர்கள், அப்புறம் இவங்களை மகின் தான் சொல்லுவோம் அவங்க. ஸோ இவங்க எல்லாமே எங்கள் கூட இருந்து போராட்டம், மகின்னு சொல்கிறவங்கள அப்புறம் நான் சொல்கிறேன், அவங்களோட துணிச்சலும் அவங்களோட வீரத்தை பற்றி அப்புறம் சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய வந்து பேச்சுவார்த்தை அரசாங்கத்து கூட நடத்தியிருக்கிறோம், மொமரண்டம் அனுப்பியிருக்கிறோம். ஸோ இந்த வீட்டு பிரச்சனையை வந்து ஒரு காலகட்டத்துக்கு, அதாவது வெளி உலகத்துக்கு கொண்டாந்தது இந்த மக்கள் போராட்டத்தின் மூலியமா தான், சரிங்களா? இந்த மக்கள் போராட்டம் எங்களுக்கு உணர்த்தியதே சர்வதேச மக்கள் குரல் தான், எஸ்டபிள்யூபி. ஸோ இந்த காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது 98 தான் அதாவது பிஎஸ்எம்னு கட்சி தோன்றுது. அதுக்கு முன்னுக்கு எல்லாமே ஸ்வர வர்க்கப்படுத்திவி தான் பாருங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா நிறைய சந்திப்புகள் நடந்துச்சு, டாக்டர் நசீர், செல்வம், அப்போ வந்து அலைகள், சிடிசி, கேகேஎம்னு கும்புலங்கு மஜுவான் மஷரக்கார் கிடையாது. ஸோ இந்த தொழிலாளர்கள் பிரச்சனைலாம் நம்ம போயிட்டு அடிக்கடி கலந்துக்கிட்டு இருக்கனால சில போராட்டங்கள் கலந்துனா நிறைய வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு பரிச்சயம் இதெல்லாம் நடந்த பிறகு நாங்களே எங்களை உணர்ந்து எங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை மட்டும் அவ்வப்போது கேட்டுக்கொள்வோம். ஆனால் வந்து என்னன்னா முடிவுகள் எல்லாமே இந்த வீட்டு பிரச்சனையில் முடிவுகள் எல்லாமே எடுத்தது தோட்ட மக்கள் தான். பிஎஸ்எம் வந்து எப்பொழுதுமே முடிவுகள் எடுத்ததில்லை. முடிவுகள் எல்லாமே ஒரு வட்ட மேஜை மாதிரி ஓடும், மீட்டிங் எல்லாம் சுற்றி உக்காந்துருப்போம், அதில் மூலியமாக தான் முடிவு எடுக்கப்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா, ஸோ இவங்க வந்துட்ட பிறகு ஏறக்குறைய அவங்களுக்கும் தெரியும், அப்போ வந்து ஒரு சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்க செல்வம், நான், மணிவண்ணன், டாக்டர் நசீர், ஒய்பி தேங், அப்புறம் திரேசாக்கோ, அருள் இருந்தார்கள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சிவராஜன் இருந்தாலும் சரியான ஞாபகம்லாம் அப்புறம் செல்வம் கரெக்ட் பண்ணிக்குவார். இது வந்து கொன்கார்ட் ஹோட்டலில் ஷாலாமில் நடந்துச்சு இந்த சந்திப்பு கூட்டம். இந்த சந்திப்பு கூட்டத்தின் மூலியமாக தான் அந்த பேச்சுவார்த்தையில், ஓகே பாருங்கள், மொதல் பேச்சுவார்த்தையிலே ஒரு 80,000 வெள்ளி ஒருத்தர் கேட்டார், 80,000 வெள்ளி. இப்போ அவன் சொன்னான், அந்த சுமர்வாங் அதில் சுமர்வாங் இப்போ ஐசி சுமர்வாங் சொன்னா, நீ வந்து தரையில் உள்ளதை கேளு, வானத்தில் உள்ளதை கேட்காத, தரையில எதுவும் இருக்க இல்லாட்டா நம்ம சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அப்புறம் தான் நசீர் செல்வம், ஓகே சரி நீ என்ன ஆஃபர் பண்ற, உன்னோட ஆஃபர் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு 18,000 வெள்ளியில இருந்தான். அப்ப செல்வம் சொன்னாரு, 10 வருஷம் 1991 நான் வந்துட்டு சுங்கராசாவுக்கு வந்து 28,000 வெள்ளி வாங்கி கொடுத்தேன், நீ என்ன 18,000 வெள்ளி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஓகே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஓகே நான் 28,500 வெள்ளி கொடுக்குறேன், அதோட 500 வெள்ளி கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, ஆனால் நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சந்திப்பு கூட்டம் நடத்தணும்.
இந்த சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது மக்கள் கிட்ட வந்து தெளிவுபடுத்தணும், இது கொடுக்குறாங்க, நம்ம வந்து பக்கத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க மாநில அரசாங்கத்து மூலியமா. அந்த வீடு அப்ப விலை வந்து 25,000 வெள்ளி தான் அந்த வீடோட விலை. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு 3,000 வெள்ளி அந்த காஸ்ட் பம்பிதான், அதாவது அந்த வீடு மாற்றுறதுக்கான செலவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கத்துல அப்ப வந்து எஸ்கோவா இருந்தவர் வந்து காலஞ்சென்ற ஒய்பி சிவலிங்கம், அவரும் மிட்லண்ட் தோட்டத்துல பிறக்கலான மிட்லண்ட் தோட்டத்துல வளர்ந்தவர் தான், ஏறக்குறைய தோட்ட பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன வீடு வேணும் நஷ்டம் வேணுமா அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம அவங்க கொடுத்த காலக்கெடுவு முடிஞ்சிருச்சு, சுமர் வாங்கன்னா சொல்லிட்டா வேற வழி இல்லாம நம்ம மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அவன் வந்து 113 பேர் மேல வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்தான். 113 பேர் மேல, ஆக்சுவலி 68 பேர் மேல தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அவன் 113 பேர், அது எப்படி அவன் பேர் வந்துச்சு என்ன செஞ்சாலும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கடையில அரசியல் பலத்தை பாவிச்சு சில பேர் என்ன செஞ்சாங்க, பஞ்சி பண்ணாங்க, பஞ்சி அதாவது வீடுகளுக்கு பஞ்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சி பண்ணாங்க. ஸோ அதுக்கான தஸ்தாவிதிகள்லாம் அங்கே இருக்கு, சரிங்களா. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த ஏற்கனவே இருந்த நடவடிக்கை குழு, அந்த நடவடிக்கை குழுவில் உள்ளவங்க யூனியனில் இருந்தவங்க எல்லாமே அந்த 7,000 வெள்ளியும் வீடு தரத்தையும் வாங்கிட்டு போக தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு 7,000 வெள்ளி முடிய முடியாட்டோம், எங்களுக்கு வீடு கொடுத்தா ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, எங்களுக்கு நஷ்டம் இது பத்தாதுன்னு சொல்லி கேஸை ஓட்ட சொல்லிட்டோம். அப்போ ஒரு தரப்பு வீடை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த வீடுகள்லாம் உடைக்கப்படுது. உடைக்கப்படும் போது பக்கத்தில் இருக்க எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, ஒரு அச்சுறுத்தலாக இருந்துச்சு. அவங்க வீட்லேயும் ஆனால் எங்களுக்கு கரண்ட் வெட்டலை, ஆனால் அவங்க வீட்டில் உள்ள கரண்டெல்லாம் துண்டிக்கும் போது எங்களுக்கும் பாதிப்பு, மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் அப்பயும் நாங்கள் வந்து போகலை, அப்படியே அது அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, எங்களுக்கு ஏன் வந்து நாங்கள் வந்து தனி ஒரு குழு அமைக்க ஆரம்பித்தோன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, தோட்டத்தில் வந்து இங்கே வந்து அந்த குழுக்கள் அன்றைக்கி பேசினவங்க தான் வந்துட்டு காசு வசூலித்தாங்க. அந்த காசு வசூலிக்கிறதுல வந்துட்டு சில தில்லுமுறைகள் நடந்த பிறகு கரண்டுகள் வந்து டிஎன்பி துண்டிக்கப்பட்ட போது நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஏறக்குறைய 600,000 வெள்ளி கடன் இருந்துச்சு. எப்படி 600,000 வெள்ளி கடன் இருந்துச்சு நம்ம பார்த்தோமா, இவங்க வந்து மாதம் மாதம் வாங்குற காசை வந்து கட்டுறதே இல்லை, சரிங்களா. கட்டாமல் ஒரு வருஷம் சென்று 10,000 வெள்ளி கட்டியிருக்காங்க. ஆனால் மாதம் மாதம் வாங்குறது 2,000 வெள்ளி கிட்டே வரும், அதை கட்டாமல் அப்படியே விட்டு விட்டு இவ்வளோ காசு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம முடிவெடுத்து நாங்கள் என்ன செஞ்சோம், சரி நம்மளே காசை வசூலித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வசூலித்த இதெல்லாம் இருக்கும் இந்த புக்கில், மக்களை கொடுத்த இது இதெல்லாம் வசூலிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த காலகட்டம் என்ன ஆச்சுன்னா, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் அந்த குரூப்க்கும் அப்படியே பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் என்னத்த இருந்தாலும் நாங்கள் முன்னெடுத்து செல்றது வந்து மக்களுக்கு வந்து நஷ்டம் வீடும் தான், சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் அடிக்கடிக்கு எங்களுக்கு வந்து அவ்வப்போது அதாவது சந்திப்பு கூட்டம் ஆலோசனைகள் இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் நசீரும் சரி செல்வம் சரி அருள் செல்வம் சரி சிவராஜும் சரி எங்களுக்கு இந்த ஆலோசனைலாம் வழங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய மொமெண்டம் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம என்ன நடந்துச்சுன்னா, 2004 வீடு உடைக்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அரசியல் பாருங்கள், கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு எம்பிஎஸ்சியும் போலீஸையும் வச்சு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் இருக்கிற வீடுகள் வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு. அப்படி சட்டத்துக்கு புறம்பானதுன்னா, இந்த வீடுகள் வந்து எந்த பிளானும் இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சந்திப்பு கூட்டம் டத்தோ பண்டார்கிட்ட ஆஃபீஸில் நடக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் டத்தோ பண்டார் வந்து ரம்லான்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து பாருங்கள், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு தோட்ட தொழிலாளி மகன்
எந்த ஒரு சட்டமும் தெரியாது, படிச்சிருக்கோம் ஆனால் சட்டம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த சட்டங்கள் எப்படி வந்து நம்ம எந்த சமயத்தில் இதை தற்காக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நிறைய கோர்ஸ்க்கெலாம் நான் வந்து பிஎஸ்எம் மூலியமாக தான் போயிருக்கேன். லைக் பீரோனா என்ன அது எனக்கு சரியாக ஞாபகம் வரல, நம்ம பா கவுன்சில், பா கவுன்சிலில் எனக்கு வந்து இந்த அக்கா போலீஸ் இதெல்லாம் படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக என்ன எனக்கு தெரியுதுன்னா, இந்த ரம்லான் கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த கேஸ் வந்து ஒன்றும் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் ஒன்றும் முடிவே சொல்லலை, ஹைகோர்ட்டில் நீ எப்படி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியும், ஹைகோர்ட்டில் இருக்கிற கேஸ் வந்து முடியாத முன்னுக்கு நீ எப்படி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியும், நீ பெருசா இல்லை கோர்ட்டு பெருசான்னு நான் கேட்டேன் அவனை, சரிங்களா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப பேசுகிற, உனக்கு சட்டம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் உனக்கு சட்டம் தெரியாதனால தான் நான் உனக்கு சட்டத்தை சொல்லி கொடுக்குறதா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்ட பிறகு அவன் சொன்னான், பார்ப்போம் உன் எஸ்டேட்ல பாரு நீ என்ன செய்யறன்னு பார்ப்போம், நான் வந்து வீடை உடைக்கிறோமா இல்லையான்னு. அதை நான் சொன்னேன், சரி நீ உனக்கு தைரியம் இருந்தால் வந்து உடைச்சி பாரு அப்படின்னு ஒரு ஒரு நான் சவால் விட்டேன். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் அவனுக்கு என்ன செஞ்சானுங்க, போலீஸோட வந்து இறங்கினானுங்க. அப்போ நாங்கள் மறியல் போட்டு பிளாக் பண்ணோம். அதில் என்னையும் சகோதரர் அதாவது தோழர் சுகு மாரிமுத்தையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்ட பிறகு ஆளுங்க போராட்டம் பண்ணி ஆனால் ஒரு ரெண்டு வீட்டு தான் உடைச்சானுங்க, அதுக்கு மேலே அவங்களால உடைக்க முடியல. அதுக்கு பிறகு நம்ம போலீஸ் ரிப்போர்ட், நிறைய போலீஸ் ரிப்போர்ட்லாம் போட்டு அவங்களை நிப்பாட்டணும். ஓசிபிடி எத்தோ பண்ணார், அப்புறம் யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ இவங்க மேலாம் போலீஸ் நிப்பாட்டணும். நிப்பாட்டி இப்படியே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது 2003 இவங்களாம் வீடு அடிச்சுட்டு யார் யார் எம்ஐசியை பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த நடவடிக்கை குழு பேச்சு கேட்டுக்கிட்டு எல்லாம் வீடு எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒண்டி தான் 27 குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்தோம். அதுதான் இந்த லீஸ்ட்டு பாருங்கள், இந்த லீஸ்ட்டில் பாருங்கள், 27 குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்தோம், நாங்கள் போகவே இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா, இதில் வந்து பெருமான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க போன வாரம் தான் இறந்துட்டாங்க. அவங்களாம் ஒரு துணிச்சலான ஒரு போராட்டவாதி தான். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. இதில் நல்லா பாருங்கள், இந்த போலீஸ் ரிப்போர்ட் என்ன குறிக்குதுன்னா, அவங்களோட வீடு அவங்க பேர் வந்து இந்த கோர்ட் கேஸில் இருக்குது, அவங்களுக்கு கடைக்கப்பட்ட வீடை வந்து வேற ஆளுக்கு மாற்றிட்டாங்க, குணசேகரன் அனாலக்கி பெருமாளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இதை யார் மாற்றினானு எங்களுக்கு தெரியாது. அப்போ போலீஸ் ரிப்போர்ட் போட்டு அடுத்த நடவடிக்கையை நம்ம என்ன செஞ்சோம், அப்போ படம் செஞ்சது ரஷ்யா ஏறக்குறைய 7 வீடுகள் இந்த மாதிரி மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றம் செய்யப்பட்டவர்கள் எல்லாமே யாருன்னா, அன்னைக்கு நாங்கள் தான் மிட்லண்ட்ஸ்க்கு போராடணும், நாங்கள் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னு அன்னைக்கு மார்கட்டி சொன்னார்களே, அவர்கள் செய்த வேலை தான் இது, சரிங்களா. ஸோ வேற வழி இல்லாமல் நம்ம படன் பிடிச்சதான் ரசுவால ரிப்போர்ட் பண்ண பிறகு அவன் என்ன செஞ்சிட்டான், அவங்கள கூப்பிட்டு 2 வாரத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் செட்டில் பண்ணாட்டினா நான் கண்டிப்பாக திண்டாக்கான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிபிஆர் உத்தரவிட்ட பிறகு எம்பிஎஸ்சி பி கே நேசு இந்த சம்மந்தப்பட்டவங்க, அவங்க பேர்லாம் இருக்கு நான் குறிப்பிட விரும்பலை, இந்த சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் யாருன்னு, இவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க, வந்து என்னை பார்த்தாங்க, நம்ம இந்த பிரச்சனையை சுகமாக தீர்த்துக்கலாம், அந்த பேர்லாம் நாங்கள் திருப்பி மாற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சந்திப்பு நடந்துச்சு பிகினஸில். அப்போ யார் யார் பேர் வந்து அவங்க பேர்லேருந்து வேற ஆளுக்கு மாற்றப்பட்டதோ, இதெல்லாம் காசு வாங்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க சரிங்களா, மாற்றப்பட்டதோ அவங்க எல்லாமே திருப்பி அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கே கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட பிறகு பிகினஸ் எங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, வைவித்தேங் அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தினது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு 19,000 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் சுமர் வாங், அவங்களுக்குலாம் 7,000 வெள்ளி தான் கொடுத்தான், உங்களுக்கு வந்து 19,000 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு வீட் ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கும், 2 வீடு இருந்தால் 38,000 வெள்ளி கிடைக்கும் சரிங்களா. சரி எப்படி இந்த ஆஃபர் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார். அப்போ நம்ம ஒரு ஒரு மீட்டிங் வச்சு ஆளுங்கிட்ட முடிவை கேட்டோம், எப்படி நீங்கள் எல்லாம் இதுக்கு ஏற்றுக்கிறீங்களா இல்லைங்களா, இல்லை கேஸை நடத்த போகிறீங்களான்னு. அப்போ ஆளுங்க சொன்னாங்க, ஏற்கனவே போனவங்களுக்கெல்லாம் வெறும் 7,000 வெள்ளி தான் கொடுத்தாங்க, நமக்கு வந்து 19,000 வெள்ளி கொடுக்குறாங்க,
நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் பிக்னஸ் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்களுக்கு வந்து தரவீடு, எங்க ஆளுங்களுக்கு தரவீடு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இது கொடுத்தாதான் நாங்க வீடு எடுப்போம், இல்லைன்னா நாங்கள் கேஸை நடத்துவோம். நாங்க கேட்ட மாதிரியே எல்லா இதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு 2006 ஒரு வெற்றி விழா செஞ்சோம். ஸோ அந்த வெற்றி விழாவில் வந்துட்டு ஒய்வி தேங், அருள்செல்வம், டாக்டர் நசீர், செல்வம் இவங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டாங்க. அந்த வெற்றி விழா வந்து 2006 நடந்துச்சு. 16 ஒன்றாம் மாதம், அதாவது பொங்கலுக்கு வர, பொங்கல் முடிஞ்சு 2 சென்று அந்த வெற்றி விழா நடந்துச்சு. அப்புறம் கடைசியாக எஸ்டேட் விட்டு போன குரூப்பு எங்கள் குரூப் தான் 2006. அதோட மிட்லேண்ட்ஸோட சரித்திரம், அதாவது தோட்ட வீடுகள் உடைக்கப்பட்டது, இதுதான் அதோட படங்கள்லாம் அங்கே இருக்கு பாருங்க. நிறைய படங்கள் இருக்கு, ஆனால் நான் முன்னே கொடுத்துருக்கணும், உங்களுக்கு கொடுக்கல. இதுதான் கடைசி, அந்த 26 பேரும் கடைசியாக 19,000 வள்ளி, ஒவ்வொரு நபருக்கும் 19,000 வள்ளி நஷ்டீடாக வழங்கப்பட்டது. வீடுகள் அங்கே செக்ஷன்களிலே கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவங்க வந்து இந்த பள்ளியை பற்றி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த பள்ளி வந்து ஏறக்குறைய ஒரு 100 பள்ளின்னு சொல்லலாம். மிட்லேண்ட்ஸ் பள்ளி வந்து 1904 உருவாக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு கொட்டாயை மாதிரி உருவாக்கப்பட்டு அப்போ வந்து கங்காணிங்க, கிராணிங்க இவங்க படித்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்புறம் காலப்போக்கில் அது அப்படியே மாற்றம் அடைந்து ஒரு 2-3 இடம் மாறி கடைசியாக வந்து நான் படிக்கும்போது நான் அதே பள்ளியில் தான் படித்தேன், மிட்லேண்ட் தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். ஸோ 2004 ஒரு பிஐபிஜி தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் பார்த்தீங்களா, அந்த குழுவில் அன்றைக்கி 2 பேர் பேசுனாங்களா, அவங்க குழுவில் ஒரு தலைவராக இருந்தார், அவர் எம்ஐசி, அவர் பேர் குணாலன், அவர் எம்ஐசி தலைவராக இருந்தார். அப்போ நான் வந்து துணைத் தலைவருக்கு போட்டி போட்டேன், என்னோட நண்பர் வந்து தலைவருக்கு போட்டி போட்டார், அவர் தோத்துட்டார். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன், மற்ற ஏஜெக்ட் எல்லாமே எங்கள் சைட்டு ஜெயிச்சிட்டாங்க, அவர் ஒருத்தர் ஒண்டி தான் ஜெயிச்சார். ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்தார், அவருக்கு என்ன, அவருக்கு ஒரு அவர்கிட்ட இந்த வேலையில் நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அவ்வளோ இடையூறுகள், என்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பள்ளின்னு வரும்போது அவர் செஞ்சார், இதுக்கு அங்கிட்ட என்னால் செய்ய முடியாது, ஏன்னா அம்னோ வந்து என்னை நெருக்கிறாங்க, எம்ஐசியும் என்னை நெருக்குது. ஸோ நீலாம் வந்து எம்ஐசியில் இல்லாதாலும் நீ போராட்டம் நடத்தலாம், நீ போராடுவ அப்படின்னு சொல்லி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு என்கிட்ட ஒப்படைச்சாரு. 2 சென்று பள்ளியில் முன்னுக்கு ஒரு பெரிய மரியாதை போட்டோம். இது வந்து நாங்கள் என்ன போட்டோம்னா, ஸ்லோகன் வந்து கெமிலாங் செம்மர்லாங் திருபிலாங் ஏக்கார் தானா தெம்பேராங்கன்னு போட்டோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து மெல்லே மெல்ல கவர் பண்ணாங்க. கவர் பண்ணிட்ட பிறகு அப்போ படாவி தான் வந்துட்டு நாட்டோட பிரதமர், அவர் வந்து என்ன செஞ்சார், கீர்த்தோயோகிட்ட ஃபோன் அடித்து ஒரு ஸ்கூல் விசிட்டை ஒன்றால் செட்டில் பண்ண முடியா, பாரு அந்த ஸ்லோகனை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை யார் சொன்னார்னா, சிவலிங்க வீட்டுக்கு ராத்திரியில் வந்துட்டு, ஒன்னால எனக்கு நிறைய பிரச்சனைடா, ஏன்னா எங்கள் எஸ்டேட் உள்ளவர் தானே, உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனைடா, எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அவர் கீர்த்தோயை படவியை போட்டு அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். நான் சொன்னேன், எங்களுக்கு வேண்டியது நிலம், நிலம் வந்து கொடுக்கல இது வரைக்கும், என்ன சொல்கிறாங்க நிலம் போராடி வாங்கிட்டேன்னு. ராஜகோபால் காலத்தில் மினிட்ஸில் இருக்கு, மினிட்ஸில் இருந்தால் அது கெசட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, நாளைக்கு வேற ஒருத்தர் வந்தால் கூட மாற்றிடலாம் அதை, சரிங்களா? நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் ஏன் போராடணுமா, 2004 பள்ளியோட நிலம் வந்து 4 இருக்குது, ஆனால் கெசட் பண்ணவே இல்லை. அப்போ சுமர் வாங்க வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அது கூட என்கிட்ட இருக்குது, நீங்கள் அப்புறம் கேட்டிங்களா, நான் அப்புறம் அவெல்லாம் புடச்சேட் பண்ணி கொடுக்குறேன். நான் ஏன் வந்து பள்ளிக்கு நிலம் கொடுக்கணும், பள்ளியோட இடம் வந்து ஏன் லேண்டில் இல்லை, அதாவது அவரோட இடம் வந்து 86 86 பள்ளி இல்லை, பள்ளி இருக்கிறது வந்து பீக்கினஸ் நிலத்தில், பீக்கினஸ் தான் ரைட் கொடுத்துருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, நான் இதை வந்து இனவாதமாக சொல்லலை, நான் அது அதை தான் கேட்டேன், பீக்கினஸில் கேட்டேன், இல்லை திராஜா நகரிக்கிட்டையும் கேட்டேன். மலைப்பள்ளி இல்லாத இடத்துல நீ வந்து 20 கொடுத்துருக்குற, 18 ஸ்கோல ஆகாமல் கொடுத்துருக்குற, ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த பள்ளி 100 பள்ளிக்கு, இதுக்கு ஏன் ஒரு 6 கொடுத்துருக்கலாமே, நீ மலைப்பள்ளிக்கு தங்கத்தில் வேணுமாலும் நீ கட்டி கொடு, அதை பற்றி நான் கேள்வி கேட்கல, அது அவங்களோட உரிமை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையா நீ கொடுக்கல,
அப்படின்னு நம்ம கேட்டோம். சரிங்களா, கேட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அதாவது இந்த மறியல்லாம் போட்ட பிறகு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங் நடந்த பிறகு 2 வாரம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க பொஜாபாட் தானாவில இருந்து. அந்த லெட்டர் என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனால் நிறைய ஃபைல் இருக்குன்னா நல்லா காட்ட முடியல. இந்த லெட்டர்ல என்ன இருக்கு, தனானி அண்டாலாடி கெசட்டான் சுடாடி கெசட்டான்னு கொடுக்கல. பாருங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, தனா ஸ்கோலாடி அண்டாலாடி கெசட்டான் அப்படின்னு 2004 கொடுத்தாங்க. 2008 வரைக்கும் அந்த லேண்ட் வந்து கெசட் பண்ணவே இல்லை. அப்ப அவன் வந்து ஆரம்பத்திலேருந்து நிலத்தை ஒப்படைக்கவே இல்லை, சுமருவான். ஏன் அவன் கொடுக்கணும்னு அவன் சொல்றான், என் இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ அது கூட சிவலிங்கம் காலத்துல கூட ஒரு மினிஸ்ட்ல இருக்கு, 3 ஏக்கர் வந்து ஸ்கூலு, 1 ஏக்கருக்கு வந்து கோயில் அப்படின்னு அங்க போட்டு வச்சிருந்தாரு. சரிங்களா, அதான் சொல்றேன், நான் கெசட் பண்ணாட்டினா என்ன வேணுமாலும் செய்யலாம், கெசட் பண்ணவே இல்லை. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், கெசட் பண்ணாத சூழ்நிலையில ஆட்சி மாறிச்சு. 2008 ஆட்சி மாறின பிறகு நம்மளை கேட்காமலேயே நிலத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இன்னொரு தற்காலிக இடத்துக்கு மாத்தினாங்க. அங்க போயிட்டு எங்களுக்கு 2 ஏக்கர் தான் கொடுப்பேன்னு காலேட் இப்ராஹிம் சொன்னாரு. சரிங்களா, அப்ப நாங்க முடியவே முடியாதுட்டோம். அப்ப காலேட் இப்ராஹிம் மேலயும் ஒய்பி ஜேவியர் மேலயும் போலீஸ் ரிப்போர்ட் போட்டது நான் தான், நான் தான் போலீஸ் ரிப்போர்ட் போட்டேன். அவங்க ரெண்டு பேர் மேலே எங்களை கேட்காம பள்ளியோட நிலத்தை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஒரு சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. அதுல ஒய்பி கலீட் சமாத், ஒய்பி யாக்கோ, ஒய்பி ஜேபியர் எல்லாம் வந்தாங்க. வந்த பிறகு ஏப்பல் டு ஏப்பல், அங்க 4 ஏக்கர்னா அங்க 4 ஏக்கர். ஸோ அங்க வந்து மாநில அரசாங்கம் வந்து அவங்க கொடுத்ததுனால நஷ்டஈடா வந்து 3.7 மில்லியன் கொடுத்தான். நஷ்டஈடாக 3.7 மில்லியன் கொடுத்தான். 700,000 வந்து எம்பிஎஸ்சி எடுத்துக்கொண்டாங்க. அந்த காசு வந்து எம்பிஎஸ்சியில தான் பாக் பண்ணப்பட்டது. 3.7 மில்லியன் நம்ம கையில கொடுக்கல, வாரியத்துக்கும் வரல, யாருக்கும் வரல, எம்பிஎஸ்சி கிட்ட எம்பிஎஸ்சியோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு. ஆனால் அவங்க 700,000 எடுத்துக்கிட்டானுங்க. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடம் கட்டுற இடம் வந்து கவர்ஸ் ஆன் ரெக்ரியாசி, அப்போ அந்த இதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் திருப்பி வேற இடத்துல செஞ்சு கொடுக்குறேன்னு 700,000 எடுத்துக்கிட்டு வெறிய 3 மில்லியன் தான் நம்ம அதாவது அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு. 3 மில்லியன்ல நம்ம ஸ்கூல் கட்டலை. நம்ம 1.9 மில்லியன் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டுறதுனால நம்ம வந்து அந்த ரெண்ட்டுக்கு அந்த தேவானை வந்து ரெண்ட்டு விட்டு அந்த டெவலப்பர் அந்த காசை எடுத்துக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டோம். சரிங்களா, ஆனால் 4.9 மில்லியன்ல 24 வகுப்பறை பெரிய மண்டபம் வச்சு இது வரைக்கும் அரசாங்கத்தில் எந்த பள்ளியுமே கட்டப்படவில்லை. சரிங்களா, நம்ம சொந்தமாக டெவலப்பர் வச்சு கட்டுறதுனால இவ்வளோ பெரிய தொகையில் அவ்வளோ பெரிய பள்ளியை கட்ட முடிஞ்சிச்சு. சரிங்களா, இதை கூட காலேஜ் சமாட் கூட ஒரு இதில் சுட்டி காட்டியிருக்காரு. 10 மில்லியன் கொடுத்து 10 கிளாஸ் ரூம் கட்டியிருக்காங்க மலாய்பள்ளிக்கு. ஆனால் மிட்லேண்ட்ஸில் வந்து 4.9 மில்லியனில் 24 கிளாஸ் ரூம் வச்சு மற்ற வசதிகளோட பெரிய டேவானை வச்சு எப்படி கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சரிங்களா, அதாவது பள்ளியை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் தகுதியே இல்லை. ஏன்னா போராட்டம் இறுதி வரைக்கும் நடத்தினது நான். சரிங்களா, அந்த பள்ளிக்கு. ஸோ பிஎஸ்எம் வந்து அவங்க சொல்லலாம் பள்ளிக்கு வந்து போராடலை, கோயிலுக்கு போராடலை அப்படின்னு. அவங்க பொதுவாக மக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதெல்லாமே அந்த லீஸ்ட்ல போட்டாச்சு. சரிங்களா, தனியாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் போராடலை. என்னென்ன தேவைப்படுதோ அங்கே என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு அறிக்கையிலும் நம்ம போட்டிருப்போம். கூட விளக்கமாக இருக்கும். இந்த மெமரண்டம் கொடுத்த எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. சரிங்களா, ஸோ இதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இறுதி வரைக்கும் எங்கள் கூட இருந்து எங்களை வந்து வழி நடத்தி எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சது பிஎஸ்எம் என்ற கட்சி தான், வேற யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பாக நீங்கள் எங்கே யாரை வேணுமாலும் கேட்கலாம். எந்த தோட்ட தொழிலாளர்கள் 90க்கு பிறகு தோட்ட தொழிலாளருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அது சுங்கரேசா தோட்டத்துக்கு பிறகு தான். சரிங்களா, அதிகமான நஷ்டீடு வாங்கி அதாவது வீடு இலவசமாக வாங்கினதே இவங்க தான். முத முதல்ல வழிகாட்டினவங்க இவங்க தான், வேற யாருமே இல்லை. நான் யாங்க வேணுமா என்னால் சொல்ல முடியும், தனித்தனமாக சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்த பிறகு தான் தோட்ட தொழிலாளருக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாகி தங்களுக்கு வீட்டு உரிமை திட்டம் அங்கங்கே பிரேமர் தோட்டமும் சரி, புக்கி செலுத்தவங்க தோட்டமும் சரி,
நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். புக்கிஞ்சோல் தோட்டத்தை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 2006 இல்லை 2001 2003 எனக்கு சரியாக தெரியல. வீடு வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம அங்கே முயற்சி பண்ண போகிறதுக்கு, இல்லை இவங்க வந்தால் கெடுத்துருவாங்க அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர் பேசினார்ல, ரெண்டு பேரில் ஒருத்தர், அவர் வந்து மிட்லாண்ட்ஸ்லேயே பிறக்காதுன்னு ஒருத்தர், சரிங்களா, அவர் பேசினார் மண்ணின் தோழன் இந்த தோழன்னு. அவரை சொல்கிறேன், அவர் புக்கிங் திருத்தம் 8 நம்பர் தோட்டம் பாசாலைன்ற இடத்துல பிறந்தவர். அவர் தோட்டம் உடைக்கும் போதே 69 செலவு சொன்னார், கம்பி ரோட்லையும் கம்பரம்பு தலைவர் இருந்தாங்க, அவர் தோட்டம் தான். அவர் தோட்டத்தை அவர் காப்பாற்ற முடியல, எங்களை எப்படி காப்பாற்றிருப்பார் நீங்களே சொல்லுங்களேன். அப்புறம் அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் நான் டாக்டர் நசீர் செல்வோம் அருள் செல்வம் எல்லாம் போகிறோம். அந்த நேரத்தில் வந்து எங்களை ஏதாச்சும் உதவி செய்யுங்க, ஏதாச்சும் உதவி செய்யணும் கெஞ்சினவன் அவன், சரிங்களா, அவர் தான் கெஞ்சினார் என்கிட்ட. நான் அப்போ வந்து செல்வமும் நசீரும் அருளும் எதுவும் பேசவே இல்லை, ஆனால் நான் பேசினேன். அதை நான் சொல்ல விரும்பலை, அது ஏன்னா கொச்ச வார்த்தையில் பேசிட்டேன், அது நான் இப்போ சொல்ல விரும்பலை, சரிங்களா. ஸோ நான் தான் அந்த ஆளை பேசணும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி காப்பாற்றிருப்பாங்க எங்களை, எங்களை வழி நடத்திருப்பாங்க, எங்களுக்காக போராடி இருப்பாங்க, இவங்க ஒன்றுமே செய்யலை. சும்மா என்னதே சில பழமொழி இருக்காது ஞாபகம் வரல, அந்த மாதிரி இவங்க வந்து எங்களுக்காக எந்த உதவிகளும் செய்யலை. உபத்திரம்தான் அதிகமாக கொடுத்தாங்க, எங்களுக்கு உதவி செஞ்சு கடைசி வரைக்கும் எங்க கூட நின்று போராடினவங்க இவங்க தான், தோட்ட மக்களும். தோட்ட மக்களை வந்து இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நான்லாம் வந்துட்டு ஒரு தைரியமாக நின்று இன்றைக்கி பேச முடியுது, ஒரு போலீஸை எதிர்க்க முடியுது, ஒரு ரிப்போர்ட் செய்ய முடியுது, அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியுதுன்னா அதுக்கு அடித்தளம் வகுத்ததே எங்களை ட்ரெயின் பண்ணதே பிஎஸ்எம் தான். நான் அடிச்சிருந்தா ஒரு மாதிரி சொல்லுவேன், நான் வேறு கட்சியில் இருந்தால் கூட நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன், பல்கலைக்கழகம் போராட்டத்துக்கு பல்கலைக்கழகம்னா அது பிஎஸ்எம் தான், வேறு யாருமே இல்லைங்க. அதனால் அடித்து பேச முடியும் எங்கே வருமானம். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரி, நன்றிங்க சார். ரொம்ப இல்லை, உங்களோட இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு. நம்ம வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆவணப்படுத்துவோம். அடுத்து வந்து அருள் வந்து தோழர் இருக்கிறீங்களா? அருள், அருள் இருக்கு, அருள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இது எப்படி கேட்குதா? ஓகே, எப்படி இந்த கேபிட்டலிஸ்ட் வந்து இந்த 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 கவர்மெண்ட் மிஷினரிஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு ஒரு சின்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மிட்லேண்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கீங்க அந்த மெட்டீன்ஸில், அப்புறம் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல இப்போ செய்தி படிச்சிருக்கோம், மஸ்ஜித்ல இருந்த வீடு உடைச்சாலும் நீங்கள் அங்கே பிஎஸ்எம் தான் போய் நிற்கிது, கம்போங் ஹக்கா மந்தேனில் சீனருக்காக வீடு உடைச்சாலும் பிஎஸ்எம் போய் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது மேபி மிட்லண்ட்ஸ் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகல் அவுட்ஸ் அதை அவுட் செய்யலாம் ஐனோ. ஸோ அது எப்படி வந்து இந்த மிஷினரிஸ்லாம் வந்து கேபிட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறானுங்க நம்ம நம்ம இந்த நார்மலாக அந்த போராட்டத்தில்? சி ஜஸ் மேபி நான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் மாயா செல்வம் அண்ட் குமரவேல் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு அந்த போராட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஐனோ. அண்ட் நான் என்ன மேபி என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னாக்க, போராட்டம் வந்து தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள போராட்டம், இதுதான் வர்க்க போராட்டம்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து ஆர்ஜி பாலன், கணபதி, வீரசேனன் எல்லாமே வந்து முதலாளியை தான் எதிர்த்து போராடினாங்க, சரியா? அவங்க சீனர்களை எதிர்த்து போராடலை, மலைக்காரர்களை எதிர்த்து போராடலை. இன்றைக்கி கூட பாருங்கள், தொழிலாளி போராட்டம்னாக்க தொழிலாளிகள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பங்களாதேஷ்காரன் நம்ம வேலையை எடுத்துட்டான், நப்பல்காரன் வேலையை எடுத்துட்டான், இந்தோனேஷியன்காரன் எதிரியே வந்துட்டு, ஆனால் ஒரு ஜப்பான்கார முதலாளியை பற்றி பேச மாட்டாங்க, வெள்ளக்கார முதலாளியை பற்றி பேச மாட்டாங்க, மலேசியாவோட முதலாளியை பற்றி இன்னும் அவனுங்களை பற்றி எவனும் கை வைக்கிறது இல்லை. தொழிலாளியை வச்சுட்டு தொழிலாளியை கூட அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னும் இந்த இந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு இந்த இந்த போராட்டத்தில் வந்துக்கிட்டு நான் சுங்கைராசா போராட்டம் வந்துட்டு நான் சுத்தமாக வந்து சுங்கைராசா போராட்டத்தில் நான் ஈடுபடலை. ஓகே, சுத்தமாகவே எனக்கு தெரியல, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த போராட்டத்தை பற்றி. அப்புறம் வேறு வேறு தோட்டத்தில் நம்ம போகும்போது சில விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஒன்று வந்துட்டு வர்க்க போராட்டத்தில் வந்துக்கிட்டு எல்லாருமே வந்துக்கிட்டு தொழிலாளிங்கள்லாம் வந்துட்டு முடிவுகள் செய்யணும் ஒன்றா,
அவங்க வந்து முடிவுகள் எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்துக்கிட்டு இப்ப செல்வம்லாம் வந்துட்டு செல்வம் ஒரு முனாய்க்காரர் இருந்தாருனாலும் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க அந்த ஒரு மீட்டிங்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் புரியணும். இப்ப மலையில பேச முடியுமா எல்லாத்தையும் மலையில பேச சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு மொழி வச்சுட்டு, இது வந்து மொழி போராட்டம் இல்லை, இது வந்து வர்க்க போராட்டம், பணக்கார ஏழை போராட்டம், உரிமை போராட்டம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க போலீஸ்காரனும் கூட, இப்ப முதல் செல்வம் அம்மர் சிங் சொன்னானுங்க, பெரிய அதிகாரிகிட்ட எப்படி சண்டை போடுறதும் சின்ன போலீஸ்காரன் எப்படி சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா, சாதாரண போலீஸ்காரன்ட்ட வந்து நம்ம ரொம்ப பிரச்சனை கொடுக்க மாட்டோம். சரியா, பிரச்சனை இருக்கும் தான், ஆனாக்க சில பேர் வந்துட்டு இந்த சில்ற இந்த ஸ்மால் ஸ்மால் இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னோ அண்ட் நான் வந்து தோழர் முத முத சொன்ன விஷயத்துல ஃபியூ திங்ஸ்லாம், ஒன்று வந்துக்கிட்டு இதுல என்ன கத்துக்கிட்டோம்னா, நாங்க வந்துக்கிட்டு இந்த போராட்டத்தில் இது வந்துட்டு மொதல் ஒரு ஏரியாவுக்கு போனோம்னாக்க மொதல் வந்து அந்த பவுண்டரியை வந்து எழுதுவோம். சரியா, இது உழுக்கு வரக்கூடாது, இது உழுக்கு நம்மளோட ஆட்சி. ஸோ அந்த காலத்துல வந்துட்டு 100 meters சொல்லுவோம், 100 meters உழுக்கு வந்துட்டு நம்ம வந்து பவுண்டரி போட்டுருவோம், போலீஸ்காரனும் சரி முதலாளியும் சரி டிவலப்பரும் சரி உழுக்கு வரக்கூடாதுண்டு. இது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டைல் அந்த டைம்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துக்கிட்டு நான் பிரேமர் தோட்டத்துல போராடும் போது போலீஸ்காரன் சொன்னா சத்து ஸ்மிட்டர் தப்பி மாசம் அவன் நினைக்கலாம் அது ஒரு சட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சட்டங்கள் எல்லாமே வந்துட்டு போராட்டத்துல உருவானது. இரண்டாவது வந்துட்டு நீங்க முதல் கேட்டங்க, இந்த கேபிட்டலிஸ்ட் முதலாளிகளுக்கு வந்து பக்கத்துல யாரு இருப்பானாக்க எப்போதும் போலீஸ், என்ன மிரட்டது இருந்தாலும் போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு மிரட்டுவானுங்க. சோ இதுல ஒண்ணு என்ன கத்துக்கிட்டோம்னாக்க, தொழிலாளிக்கு பிரச்சனை இருந்தாக்க முதல் வேலை தொழிலாளிகளை என்ன செய்யறதுன்னா எல்லாத்தையும் கூட்ட கூட்டமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்றது. ஸோ இது வந்து ஒரு எம்பவர்மெண்ட். ஏன்னாக்க நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு வந்து தான் வரப்போறோம் வீட்டை உடைக்கிறதுக்கு, அதுக்கு முன்னாலே நம்மளே போயிருவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நிறைய வாட்டி தொழிலாளிங்களாம் கூட்டிட்டு போயிட்டு தொழிலாளிங்களாம் ரிப்போர்ட் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த தைரியம் வரும். ஸோ இது வந்துட்டு அந்த டைம்ல நசீர் சொல்வாரு, நியூட்ரலைஸ் கேபிட்டலிஸ்ட வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம், ஆனா முடியாது. ஏன்னா கேபிட்டலிஸ்ட் கூட போலீஸ் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, இன்னும் இனம் பிரச்சாரம் இருக்கு, அரசாங்கம் அவங்க கூட இருக்கு. அந்த ஹோஹா கவுக்கே எல்லாம் சொல்றேன், பிளாக் அண்ட் சையா ஆப்பி சொல்ற நாய்க்கு, இந்த ஆப்பி வந்துட்டு அதுக்கு முன்னால வந்துக்கிட்டு அவனுங்க தான் நம்ம மேல வேட்டு வைக்கிறது. பட் எப்ப வந்து நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம்னா நம்மள பிரிக்க முடியாதுனாலதான் இந்த. ஸோ போலீஸ்காரனுங்க வந்து முத அவன் பக்கத்துல நிப்பானுங்க, இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போது அவன் அப்படியே கொஞ்சம் நவந்து நிப்பான், இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் வேணாண்டு. பொலிட்டிஷியன் முத வந்து முதலாளி பக்கம் நிப்பான், அவன் மேல பிபிஆர் ரிப்போர்ட் அது இதெல்லாம் போட்டோம்னா அவன் கொஞ்சம் சைட்ல நிப்பான். இவனுங்க எல்லாம் ஒதுங்கிட்டேனே அம்பலமாக்குதுன்னு சொல்லுவது, முதலாளி தூக்கத்தை அம்பலமாக்கிட்டு தான் சண்டை போடணும். ஓகே, இதுதான் இதுதான் அந்த ஹோல் எம்பவர்மெண்ட் ப்ரொசஸ்லாம். ஏன்னா அவனோட இருக்கிற ரெக்கையெல்லாம் வெட்டிட்டு தான் அவங்க நம்ம சண்டை போட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சுலபமான ஒரு ப்ரோசஸ் இல்லை. ஓகே, இது வந்துட்டு லைக் லைக் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னாக்க அந்த எம்பவர்மெண்ட் வந்துட்டு அது படிப்படியா வரும். டாக்டர் நசீர் அவர் காடியில் ஒன்று ஒட்டியிருப்பார், அவர் சொல்லுவார், டோன்ட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எமனுக்கு நடக்காத, ஐ மே நாட் ஃபாலோ, நான் ஃபாலோ பண்ண முடியாது. Don't walk behind me, I will not lead. சொல்வாரு, என் பின்னால நிக்காத, walk beside me, கூடிய நின்னுட்டு சண்டை போட்டுருந்தீங்க. நான் நினைக்கிறேன் அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் எங்களுக்கு அந்த காலத்துல வந்துக்கிட்டு. மின்னுக்கு நின்னுக்கிட்டு ஆளுங்களை நீ வா அப்படின்னு சொல்லுறது இல்ல, பின்னால நின்னுட்டு டே நீ போய் மின்னுக்கு போய் சண்டை போட்டுன்னு சொல்லுறது இல்ல, பக்கத்துல நின்னு. அதனாலதான் நிறைய போராட்டத்துல வந்துக்கிட்டு நம்மளும் தொழிலாளிங்க கூட 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 பிடிப்பட்டிருக்கோம், கூட அடி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது, ஓ இது இதுதான் வந்து போராட்டம். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம குழுவிலேயே வந்துக்கிட்டு சம்டைம்ல முனாய்க்காரர்கள் சீனவர்கள் இருப்பாங்க, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஏ அந்த அந்த முனாய்க்காரன் பேர் என்ன அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உடனே சவுண்டு வரும், செல்வம் என்று சொல்வாரு, அவனுக்கு பேர் இருக்கா, அவன் பேர் என்ன, அவனை கூப்பிடு, ஓ ஹசான் மரிசினி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நினச்சிப்போம்,
டேய் அந்த நாட்டனை கூட்டிட்டு வா, அந்த சாடியனை கூட்டிட்டு வா, பேசுவோம். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த அந்த ஹோல் கான்செப்ட் உடைக்கிறது வந்துட்டு, லைக் லைக் நீங்க முத சொன்னங்க இந்த கம்பம் பிரேம்பாங் மலைக்கார கம்பத்துல வந்துட்டு, மலைக்கார கம்பத்துல வந்துட்டு, மலைக்கார கம்பத்துல வந்துட்டு இதே இஷ்யூ தான். ஸோ நான் நினைக்கிறேன், ஆக்சுவலி மேபி நிறைய கேள்விகள், வி கேன் டிஸ்கஸ் த க்வெஸ்சன்ஸ்லாம், பட் ஜஸ்ட் ஒன்னு என்ன சொல்ல வரேனாக்க, இந்த மீட்ரன்ஸ் சுங்கை ரசவும் என்ன ஒரு படிச்சுக்கலாம்னாக்க, யாரு கடைசியா வெளியாகுறாங்களோ மீட்ரன்ஸ்ல ஜெய், நம்ம கடைசியா வெளியாகிட்டும் போது நம்ம ஒரு ஸ்லோகன் பிடிச்சிருப்போம், ஒரு பேனர், பிராணி லவான் பிராணி மின்னாங், dare to fight, dare to win, no? போராட்டத்துக்கு தயாரு, வெற்றி வைக்கும் தயாரு. இது வந்து மவுசித்தோங் வந்துட்டு அங்க லாங் மார்ச்ல பாய்ச்சி ஒரு ஸ்லோகன், நோ பிரேவ் டு ஃபைட், நோ பிராணி லவான் லா பிராணி மன்னாங், ஏன்னா ஆளுங்க எல்லாம் பிராணி இல்ல லவான் பண்றதுக்கு, அதனாலதான் அந்த ஆறு பேரு எடுத்துட்டு பேருது. மிட்லண்ட்ஸ்ல 70 பேர் இருந்தாங்க, கடைசியில குமரவேல் சொன்னாரு 27 பேர் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கூட கிடைச்சிருக்கு மிச்சவங்களோட. ஏன்னாக்க எப்போதும் பூச்சாண்டி காட்டுது, நீ நீ ஃபைட் பண்ணனா நீ வந்து தோத்துருவ, செருப்புல அடிக்கிறதுலாம் அந்த கதெல்லாம் இருக்குல்ல சொன்னாங்களே சொன்ன சொல்ல. ஸோ பிராணி லவான் பிராணி பத்துவாங்கனாக்க, இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் மீட்லண்ட்ஸ்ல கடைசியா ஜெயிக்கும் போது இந்த பேனர் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பிராணி லவான் பிராணி பிராணி பத்துவாங்க பிராணி மின்னாங்களா, ஓகே brave to fight, brave to win, no? So, நான் நினைக்கிறேன் தோழர், ஐ திங்க் இன்னைக்கு நிறைய ஒரு ரிச் டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் க்வெஸ்சன்ஸ் எப்படின்ட்டு. இப்போ வந்து ஓகேலாம், நம்ம வந்து வி ஓப்பன் டு த பப்ளிக், வி ஓப்பன் டு த ஆடியன்ஸ். உங்களை கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கையுயர்த்தி கேட்கலாம், இந்த சேட் பாக்ஸ்லையும் நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இது ஒரு 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 சின்ன முயற்சி தான், நம்மளோட நம்மளோட மக்கள் போராட்டத்தை வந்து இதை பதிவு பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். இன்னொரு வருங்காலத்துல வந்து இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம், நாளைக்கு எப்படின்னு தெரியாது, ஆனா வரணும் 20 வருஷம் கழிச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு இதை பத்தி பேசுறதுக்கு வந்து இது ஒரு ஆவணமா இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சியில தான் நம்ம எடுத்திருக்கிறோம். கேள்விகள் யாராச்சும் இருக்குதுங்களா, யாராச்சும் கேள்வி கேட்கிறாங்களா இந்த போராட்டத்தை பத்தி? 1991 நடந்த போராட்டம், ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுறோம். கேள்விகள் இருந்தா நான் வந்து நான் ஓகே யோகி கேளுங்க, யோகி யோகி எனக்கு பிஎஸ்எம் எப்ப அறிமுகம் ஆனிச்சுன்னா, நான் வந்து பத்திரிகையாளரா ஒரு ஊடகவியலாளரா களப்பணியில நிக்கக்குள்ள எனக்கு வந்து பிஎஸ்எம் அறிமுகம் ஆகுது. சோ மெல்ல மெல்ல மக்கள் போராட்டத்துக்கு போய் நான் ஒரு நியூஸ் கவரேஜா போகக்குள்ள நான் போய் சில விஷயங்கள் நான் பாக்குறேன். எல்லா ஏன்னா ஒரு மக்கள் போராட்டம் இருக்கிறப்ப எல்லா கட்சியுமே வரும் தானே செய்யும், எல்லா கட்சியும் நிப்பாங்க, எல்லா கட்சியுமே வராங்க. ஆனா ஒரு கட்சி தனித்து தெரியுது அப்படின்னு பார்த்தோமாக்கா, மக்களோட யாரு நிக்கிறா, ஒரு கட்சி தனிச்சு தெரியுது அப்படின்னு பார்த்தாக்க நான் அதை பேசாம பாக்குறேன். அப்பதான் அவங்க மேல எனக்கு ஒரு வேற மாதிரி நான் பாக்குறேன், இவங்க ஏன் வேற மாதிரி செயல்படுறாங்க பாக்குறதுக்கு, அவங்க போராட்ட அந்த 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 இமேஜ் பார்த்தாக்கா இவங்க இவங்களும் ஒரு பாமர மக்கள் மாதிரி, ஒரு பாட்டாளி மக்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க தோற்றம். ஆனா இவங்களோட சத்தம் வந்து பெருசா இருக்கு, அப்ப இவங்க யாரு அப்படியான ஒரு தேடல் நமக்குள்ள வருது. நான் வந்து புதுசு, என்ன உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு கிராம சூழல இருந்து பட்டணத்துக்கு வந்து பட்டணத்துல இருந்து ஒரு போராட்டங்கள் எனக்கு எல்லாமே புதுசா இருக்கிறதுனால கட்சியும் எனக்கு புதுசா இருக்கு. நான் பாக்குறேன் இந்த கட்சி வேற மாதிரி இருக்க, இப்ப நான் என்ன பண்றேன், பிஎஸ்எம் குள்ளேயே இருக்கிறேன், பிஎஸ்எம் குள்ள இருந்து ஒரு ஊழியரை நான் வந்து பிஎஸ்எம் கட்சியில நான் வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது, நான் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். நான் அங்க இருந்து நான் பிஎஸ்எம் பாக்குறதுனால இவங்க போராட்டத்தை எப்படி எடுக்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை எனக்கு வருது. அப்ப அவங்க வந்து இனத்தை சூஸ் பண்ணல, இந்தியர்களுக்காக தான் போராடணும், சீனர்களுக்காக தான் போராடணும், மாயக்காரர்களுக்காக தான் போராடணும், அப்படி ஒரு இனத்தை
அவங்க வந்து தேர்ந்தெடுக்கல. மக்கள் போராட்டம் எங்க, மக்களுக்கு எங்க பிரச்சனை, எல்லா இடத்துலயுமே அவங்க போய் நிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்பவும் புதுசா இருந்தது, ரொம்ப ரொம்பவும் அது பிடிச்சிருந்தது. அதுதான் ஒரு சோசியலிஸ்டோட ஒரு ஒரு சோசியலிஸ்ட் வாதியான இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படை விஷயத்த வந்து அது நம்மளுக்கு காட்டுது. அவங்க 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 அதை சொல்லல, பட் அவங்களோட செயல் வந்து நம்மளுக்கு காட்டுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒண்ணு. இன்னொன்னு மதன் தான் தோழர்கள் சொன்ன விஷயம்தான், மக்கள் வந்து போராட்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும், அதை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோம், உங்களுக்கு முன்னாடி இருந்து நான் தான் இவங்களுக்காக இந்த சண்டைய சொல்லி கொடுத்தேன், இந்த போராட்டத்தை நான் தான் கத்து கொடுத்தேன், என்னாலதான் இவங்க போராடினாங்க. எந்த மாதிரியான ஒரு ரிவார்டை பிஎஸ்எம் எப்போதுமே கிளைம் பண்ணவே இல்லை, நான் கிளைம் பண்ணி எங்கேயுமே பார்க்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து போராடுங்க, உங்களுக்கு போராட்டம் எப்படின்னு நாங்க சொல்லித்தரோம், நீங்க போய் செய்யுங்க. இப்ப ஒரு இன்னைய வரைக்கும் நான் பிஎஸ்எம் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு மக்கள் போராட்டமும் இப்படிதான் இருக்கு. எல்லாமே எல்லா பீரோல இருக்கிற போராட்டமும் இப்படிதான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. நீங்க போங்க, ஒரு ஒரு லெட்டரா நீங்க போய் கொடுங்க, நீங்க செய்யுங்க. உங்களுக்கு சட்ட சிக்கல் வருதா, உங்களை யாராச்சும் வந்து அதிகாரிங்க வந்து மிரட்டுறாங்களா, உங்களுக்கு பின்னாடி நாங்க நிக்கிறோம் பலமா, நீங்க பயப்படாதீங்கன்னு அவங்க நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு மொழி தெரியாது, எனக்கு வந்து அதிகாரம் இல்ல, நான் ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. இந்த பேச்சுக்கே பேசல, உனக்கு திறமை இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, நீ போய் முன்னுக்கு நில்லு, நீ போய் ஒரு பேனரை குடி, நீ சத்தம் போடு, உன் உரிமையை நீ கேளு, உனக்கு என்ன மொழி தெரியுதோ அந்த மொழியில நீ கேளு, உனக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம். இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து நான் தான் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன், இப்ப இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு, அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க தோல்வி பெற்றாங்க அது கணக்கு இல்ல, அவங்க வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட பிஎஸ்எம் தான் இதை செஞ்சிச்சு, பிஎஸ்எம் வாழ்க, இந்த மாதிரி கோஷங்கள் எங்கேயுமே நடக்கல, நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனா ஒரு சில பேர் வந்து பிஎஸ்எம் மேல அவதூறு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப ஈஸியா நாங்க வந்தோம், அவங்க வந்தாங்க, அவங்க வந்து அப்புறம் பின்னாடி ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க, இதுல எந்த மாதிரியான அறம் இருக்குன்னு எனக்கு விளங்கவே இல்லை. தயவு செய்து குற்றம் பேசுறவங்க கூட ஒரு ஒரு ஆதாரத்தோட பேசணும், எந்த இடத்துல எந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, யார் இப்படி பண்ணா, அந்த ஆதாரத்தோட போறவங்க சும்மா போகிற போக்குல வந்து சேற்று வாரி இருக்கிற மாதிரி ஒரு மக்கள் போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்திட்டு போக கூடாது. அந்த வருத்தம் வந்து நாங்க மதிக்கிற தோழர்களே சில பேர் பண்றாங்கன்றப்ப ரொம்ப வேதனையாவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் பேசுறேன் கூட தொடர்ந்து பயணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பிஎஸ்எம் வந்து அவங்க வந்து போராடி வந்து இது வரைக்கும் வந்து தோட்ட மக்களுக்காக வீடு வாங்கி கொடுத்தது இல்ல, அவங்க வந்து நஷ்டஈடுதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து தோட்ட மக்களுக்காக அவங்க வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கல, வீட்டுக்காக போராட்டி ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையா? ஏன் பிஎஸ்எம்னால பாட்டாளி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு வெற்றியை வாங்கி தர முடியல? இல்ல, நான் இன்னொரு இதோ கேள்வி பண்ண தோல, ஏன்னா வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு கூற்று என்னதுன்னா, நான் வந்து தோழர் செல்வன்கிட்ட தான் கேட்கிறேன், ஏன்னா அவர் போராட்ட ஒரு காலகட்டத்தில் மிக நீண்ட காலகட்டத்துல போராட்டத்தில் இருக்காரு. பிஎஸ்எம்க்கு வந்து இந்த தமிழ் பள்ளி போராட்டமோ அல்லது கோயில் போராட்டம் வந்து வரமாட்டாங்க, அந்த இனமான உணர்ச்சி ஒண்ணு இல்லை, அது அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து கேட்பாங்க, இந்த கேஸ் தான் வந்து கோர்ட்ல இருக்குல்ல, அதான் லீகலா போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இந்த மேஷா போராடணும்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த அசான் 1960களில் வந்து இந்த மீண்ட ஒரு நீண்ட ஒரு மார்ச் நடந்தது, அது அசான் எஸ்டேட்ல இருந்து கோலாலம்பூருக்கு ஆளு நடந்து போனாங்க, அந்த போராட்டம் நம்ம ஏன் செய்யணும், இதுதான் கேஸ் தான் வந்து வழக்கு மன்றத்துல இருக்குல்ல, இருக்குல்ல போட்டு வச்சிருக்கோம்ல, இருக்குல்ல, அது ஏன் நம்ம அதை செய்யறோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டு இருந்தாங்க. தோழர் செல்வம் இன்னும் இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன், தோழர் செல்வம் வந்து பதில் சொல்லுங்க. நிறைய கேள்வி இருக்கிறவங்க இன துரோகிங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து மொழி பற்றும் இல்ல, என்ன பற்றும் இல்ல, அப்படி அப்படி சொல்றாங்க தோழர். என்ன கேள்வி கேக்குறாங்க தோழர், நீங்களா இப்ப அவங்க கூட இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க தோழர், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பற்ற மொழி பற்றலாம் இல்லையா?
மன்னிக்கணும், அது அது வந்து அந்த விஷயம் இல்ல. செல்வம் உங்களோட அன்மியூட் பண்ணிருங்க தோழர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 1995 முதல்லா நாங்க பிடிபடுறோம், நான் பிடிபட்டேன். ஒரு தொடர்ச்சியான கைது நடவடிக்கை நடந்துருச்சு இந்த அந்த வருஷம். அது கம்பம் உடாரா அப்படிங்கிற இடம், சுனைபசி. அங்க ஒரு நாகம்மா கோயில், அந்த கோயில் உடைக்கும் போது நாங்கெல்லாம் கைதாயிருந்தோம். எங்க கூட ஹல்லிம்னு ஒரு மலாய்க்காரரும் பிடிபட்டு இருந்தாரு. அந்த கம்பம் உடையும் போது அந்த கோயிலையும் உடைச்சாங்க. அந்த கம்பத்தையும் காப்பாத்துறதுக்கு போராடினோம், அந்த கோயிலையும் காப்பாத்துறதுக்கு போராடணும். அது ஒண்ணு. ஸோ கோயிலுக்கு நாங்கள் போராடி இருக்கோமா அப்படின்னு இந்த சுங்கராசா எஸ்டேட் 1991 பொருள் 1991 அந்த வீடுகளை காலி செய்யறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி அந்த கோயிலில் குடிபெயர்றாங்க. அதாவது இந்த சிலையெல்லாம் வெளியே எடுத்து இன்னொரு கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த நடவடிக்கை குழு தலைவர் கொண்டர் அந்த லெப்டன் சைட்ல நின்றுட்டு இருந்தாரு. அந்த பிபிஆர் படத்துல அவரு தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, மத்த இடத்துலாம் உடைச்சிட்டு போறதுதான் நான் பார்த்திருக்கேன், இங்கதான் நாங்க எடுத்துக்கிட்டு போறோம். அது அது அந்த 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 உணர்வு கண்ணீர் அவடிச்சாரு. அதுக்கு நாங்களும் தான் கூட இருந்திருக்கோம். தமிழ் ஸ்கூல், ஐ மீன் ஸ்கூல் அப்படின்னாலும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எஸ்டேட்டோட ஒட்டி இருக்கிறது தமிழ் ஸ்கூல் அப்படிங்கிற சூழ்நிலையில். இப்போ மிட்லண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுக்காக ஒரு குழு இருந்துச்சு, இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவங்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு குழு இருந்துச்சு. இந்த கோயில் கணக்கில் கோயிலோட சேர்ந்து அங்கே ஒரு குழு இருக்கு. வீடுகளில் காப்பாத்துறதுக்கு தான் குழு இருக்கிறது இல்லை, ஆளுங்களும் இருக்கிறது இல்லை. அதனால வீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். வீடு இல்லாத சூழ்நிலையில இவங்க எங்க போய் நிற்பாங்க, குடிசைவாசிகளா நிற்பாங்க, அங்கிருந்து மறுபடியும் விரட்டப்படுவாங்க. இந்த சூழ்நிலை புக்கிட் ஜெலுத்தோங் தோட்டத்தை பத்தி குமரவேல் சொல்லியிருந்தாரு. புக்கிட் ஜெலுத்தோங் தோட்டம் சேர்ந்த புக்கிட் ஜெலுத்தோங் ராசா தோட்டத்தை சேர்ந்த தமிழ் ஸ்கூல் ஒன்று இருக்கு, புது கட்டடம். மிட்லண்ட்ஸில் கட்டுறதுக்கு, மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளி கட்டுறதுக்கு முன்பு இந்த ஜுலுத்தம் ரசா தமிழ் பள்ளி கட்டப்பட்டுச்சு. பிரம்மாண்டமான கட்டடம். முத முதல்ல சாயந்தாபி என்ன சொன்னான்னா, இந்த புக்கிட் சுபாங் ஃபிளாட்ஸ், அஞ்சு மாடி ஃபிளாட்ஸ் இருக்கு, ஃபிளாட்ஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எம்டி, அது சுத்தி நாங்க தகரம் அடிச்சு கொடுக்குறோம், ஸ்கூல் அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. அது பிஐபிஜியும் சரி, அந்த ஆசிரியர்களும் சரி, இந்த தோட்டத்து மக்களும் சரி, அந்த நடவடிக்கை குழுல இருந்தவங்களோட சேர்ந்து நாங்களும் போராடி இருக்கோம், அந்த ஸ்கூலும் வாங்கியிருக்கோம். அதை பத்தி ஸ்லெங்கோர் மாநில தமிழ் ஸ்கூல்னு முன்னாள் சூப்பர்வைசர், டெமல் ஸ்கூல் சூப்பர்வைசர், ஸ்லெங்கோர் மாநில சூப்பர்வைசர் முருகன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அந்த போராட்டத்து, அந்த ஸ்கூல் வாங்கி கொடுத்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கோம், டாக்டர் நசீர் உள்பட அப்படிங்கிறதும் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை புறக்கணிக்கிறது இல்லை. முக்கியத்துவம் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம். ரெண்டாவது, அங்கங்க குழுக்கள் இருக்கும் பொழுது, பெற்றோர் அரசியல் சங்கமா இருந்தாலும் சரி, கோயில் குழுவா இருந்தாலும் சரி, அவங்க கூட இருந்து வேலை செய்யறதுல
நாங்க என்னைக்கு முடியாதுன்னு சொன்னது இல்ல, செய்ய போறதும் இல்லை. உரிமை எல்லாம் உரிமைகள் தான். அந்த உரிமைக்கான போராட்டத்தை அது எந்த கணக்கும் பாகுபாடு இல்லாம நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேள்விக்கு பதில் சொல்லட்டுனா? நன்றி, நன்றி தோழர். இல்ல ஒண்ணு, அந்த இது அந்த இந்த மேஸ் போராட்டம், போராட்டம், லீகல் போராட்டம், மேஸ் போராட்டம் ஏன் வந்து நம்ம செய்யணும்? அது இதுதான் முக்கியமான கேள்வியே. இதுதான் தோட்டம் அடிபடும்பொழுது முதல் கட்ட நடவடிக்கையா என்ன செய்வோம் அப்படின்னு அருள் மாவட்ட சொல்லியிருந்தார். இந்த 100 மீட்டர் வீடுகள் உடைக்கப்பட்டு நீங்க வெளியேறிட்டீங்க அப்படின்னா நீங்க உரிமையை கோர்ட்ல கோரலாம், ஆனா அது பெரும்பாலும் வெற்றி அடையாது. ஏன் அப்படின்னா பொசேஷன் அப்படிங்கிறது டைட்டில் டு த லேண்ட், டைட்டில் கிராண்ட் ஒருத்தன் வச்சிருக்கலாம், ஆனா அந்த அந்த நிலத்துல இருக்கிறது நான் பொசேஷன் ஆஃப் த லேண்ட். ஸோ பாதி பாதி 50-50 ரைட்ஸ். இதை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அண்ட் இவனுங்க இந்த உள்ள வர்றது, இந்த ருக்கத்தை தங்க வீடு எரிக்கிறது, கேங்ஸ்டர் அனுப்புறது, போலீஸ்காரன் அனுப்பி எல்லாத்தையும் நம்மள அங்கிருந்து வெளியேறது. நீங்க வெளியே கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களோட உரிமைகள் அதோட முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு கிராண்ட் இல்லை. அதுக்காக தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதும், அதுக்காக தான் உங்களை அங்கிருந்து வெளியேறிச்சிடணும். இந்த 6 பேர் சுங்காரசாலை சொன்னாங்க இல்லையா, அங்க போயிட்டு அப்புறம் பாருங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் அவங்க வெளியே போனது. காரணங்கள் நிறையா இருந்திருக்கலாம். அப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு எனக்கும் அதில் நானும் இங்கே இருந்தேனே அப்படின்னு நீங்கள் திரும்பி வரும்போது ஒன்றும் அது கோர முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ இதை இந்த நெருக்கடிகள்லாம் கொடுக்கும்போது தாக்கும் போது நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வெளியே சொல்லணுன்னா பொதுமக்கள்கிட்ட சொல்லலைன்னா இது யாருக்குமே தெரியாது. பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேஸ் ஆக்ஷன் அப்படிங்கறதெல்லாம். பிரேமர் எஸ்டேட்ல கரண்ட் வெட்டிட்டாங்க, முளக திரி பிடிச்சிட்டு நைட்ல ஒரு மறியல் செஞ்சிருந்தோம். அப்ப போற வரவன்லாம் ஏன் ஏன் கெண்டல் 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 அப்படின்னு கேட்கும் போது உள்ள எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் வெட்டிட்டாங்க. இது போன்றது. எஸ் ஓகே ஓகே. அருள் கண்ணிங்க. ஹலோ, எஸ் எஸ் ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. குமரவேல் குமரவேல், அப்புறம் அந்த கோர்ட் கேஸ், கோர்ட் கேஸ் ஏன்னு கேக்குறீங்கல்ல? கோர்ட்ல இருக்கும்போது ஏன் வந்து போராட்டம் மாதிரி எல்லாம் போடுறீங்கன்னு? கோர்ட்ல வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற உறுதியே இல்லை. எல்லா கேஸுமே கோர்ட்டுக்கு வெளியே தான் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. கோர்ட்டு என்றைக்குமே தீர்ப்பு கொடுத்ததில்ல. முக்காவாசி கேஸ், மிட்லண்ட் கேஸ்லையும் சரி, சுமேராசா கேஸ்லையும் சரி, எல்லா கேஸுகளையும் வெற்றி பெற்றது வந்து இந்த போராட்டம். ஏன்னா அரசியல்வாதிங்க வந்து அரசியல்வாதிகளுக்கும் சரி, லேண்ட் ஓனருக்கும் சரி, அந்த நிலத்தை வாங்க இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனா போராட்டத்தின் மூலியமா தான் கொடுக்குறது. கோர்ட்டில் கேஸ் இருந்தால் நம்ம கோர்ட்டு பார்த்துக்கணும், விட்டுட்டோமா எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியாது. மக்கள் போராட்டம் ஒன்றி தான் வெற்றியை காண முடியும். அது வந்து எல்லா தோட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுங்கரச தோட்டம், அதுக்கு வந்து முத்தாய்ப்பாக அமைந்தது மக்கள் போராட்டம் தான், சரிங்களா? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தோமா கோர்ட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எழுச்சி போராட்டம் இதெல்லாம் நடத்தினா தான் அரசியல்வாதிக்கும் ப்ரெஷர் வரும், மற்ற அந்த நிலத்தை வாங்கலுக்கும் ப்ரெஷர் வரும், கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வெளியே செட்டில்மெண்ட் வரும், சரிங்களா? ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்களா சட்டம் வந்து நம்மளுக்கு தற்காக்காது, சரிங்களா? இந்த மாதிரி போராட்டங்கள் தான் நம்மளுக்கு தற்காக்கும். அதனால தான் அந்த போராட்டங்களை நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். அப்படி சட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு எல்லாமே நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போராட்டம் எல்லாமே செட்டில் பண்ணிருக்கோம், சரிங்களா? அதாவது எனக்கு என்னமோ ஒரு 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 வந்து ஒரு வழி நம்மளை என்னன்னா அந்த ப்ராசஸை வந்து தள்ளி போட்டு போகலாம், சரிங்களா? ஜட்ஜு கூட சமயத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்க வெளியே பேசி தீர்த்துக்குங்க அந்த பிரச்சனைய அப்படின்னு சொல்லி. சரிங்க, சரி. திரு செல்வா இருக்கிறாரு, செல்வா, திரு செல்வா இருக்கிறாரு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, உங்களோட கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு.
கேளுங்க மிஸ்டர் செல்வா, பேசுங்க. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக திரு அருள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவர் மிகவும் எங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ஆதரவா இருக்கின்றாரு. தெரியல. என் பெயர் செல்வராஜா, நான் ஆசிரியர். ஏறக்குறைய 32 காலம் ஆசிரியராக வேலை செய்து விட்டேன். எஞ்சி இருக்கின்ற ஏறக்குறைய இன்னும் ஒரு 5 தான் இருக்குது. அது ஒரு புறம் இருக்க, இருந்தாலும் எங்களுக்கென்று சில பிரச்சனைகள் இருக்கின்றது. திரு அருள் அவர்களிடம் வந்து நாங்க இத பத்தி ஏறக்குறைய 1 காலமாக பேசி கொண்டு தான் இருக்கிறோம். கேள்வி கேக்குறீங்களா? இது மிட்லண்ட்ஸ் பகிர்ந்து கொள்றேன். பிறகு வந்து என்ன, நான் என்னுடைய ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது எங்களுடைய பிரச்சனை வந்து சுடுகாட்டு பிரச்சனை தான். இந்த நீலாய் டோன் வந்து லாபு, சரி, அந்த தோட்டத்தினுடைய பெயர் வந்து குபாங் தோட்டம், சரி. எங்களுக்கு வந்து எங்க பெற்றோரையே எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் புதைத்து வைத்திருக்கின்றோம் அந்த அந்த மண்ணுல, அந்த சுடுகாட்டுல. இப்ப வந்து ஒரு பிரச்சனை ஏறக்குறைய வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சுன்னா, நாங்க வந்து அதைதான் நான் முன்னே சொன்னேன். நான் திரு அருள் கூட பத்தி பகிர்ந்திருக்கிறேன். கோவிட் வந்ததுனால இந்த பிரச்சனையை வந்து எங்கனால வேகமாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த கோவிட்னால இப்படி இந்த போராட்டம் நடத்துவதோ அல்லது வந்து கூட்டமாக கூடி போவதோ அதற்கான எந்த ஒரு செயல்பாடுகளையும் எங்கனால செய்ய முடியாத ஒரு கட்டத்துல இருக்கின்றோம். இதுல ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எனக்கு தெரியல, என் மக்களை பத்தி எனக்கு தெரியல, இன்னும் நான் டெஸ்ட் பண்ணல, வெதர் அவர்கள் எங்களோடு வருவார்களா வரமாட்டார்களா என்பது இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் எங்களுக்கு தெரியல இன்னும். அப்படியே இந்த ஏறக்குறைய இந்த கோவிட் காலங்கள் எல்லாம் வந்து முடிவடைகின்ற ஒரு சூழ்நிலையில நாம இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஏறக்குறைய நாங்களும் தயாராகிறோம், அதே போராட்டத்துக்கு தான் தயாராகிறோம். நாங்க என்ன அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது யாரையும் எதிர்த்தோ வந்து எங்களுக்கும் கம்பெனிக்கும் தான் பிரச்சனையோ இல்லை, சைம்டாபிக்கும் தான் பிரச்சனையோ இல்லை, அரசாங்கம் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய வேண்டுகோளை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான். ஏறக்குறைய நாங்க வந்து இதுல ஷேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சார். நீங்க இது வந்து நான் வந்து ப்ரிசைஸ்லி இந்த மிட்லண்ட்ஸ் தோட்ட போராட்டத்தை வந்து அதோட எப்படி போராட்டம் போராடி அந்த எந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படுத்தி வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை முடிச்சாங்க சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க புதுசா ஒன்று வந்து கொண்டு வந்து கொடுத்து என்கிட்ட என்ன என்ன நோக்கத்துல நீங்க தீர்வு காண்றதுக்காக சொல்றீங்களா? அப்படி நீங்க வந்து தீர்வு காணன்னு செஞ்சீங்கன்னா நீங்க வந்து இது வந்து வேற நிகழ்ச்சியில செய்வோம், இல்லைன்னா நீங்க தொடர்பு திரு அருள் கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க. பொறுத்தருள வேண்டும். நீங்க வந்து தொடர்ச்சியா இத பத்தி பேசுறதுனா நீங்க அருள் கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட இருந்து அப்புறம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு நிகழ்ச்சியில வெற்றிகரம் பிறகு நம்ம அதை பத்தியும் நம்ம பேசுங்க. சரி சார். போராட்ட பிறகுதான் தெரியுது இந்த தோட்டத்திலிருந்து அகற்றப்பட்ட மக்களுக்கு வந்து உரிமை வந்து வீடு உரிமை வந்து இருக்குதுன்னு சொல்லி அந்த போராட்டம் ஒண்டிதான் ஒரு முடிவுக்கு அந்த போராட்டம் செய்தனாலதான் பலருக்கு வந்து அந்த அந்த உரிமை தெரிஞ்சிச்சு.
அதனால அத அத நம்ம நம்ம பேசணும்னு நினைக்கணும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. வாங்க நகீன். நகீன் வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்விதான், என்னன்னா மொத அருளா நம்ம செல்வம் சொன்னாரு பள்ளிக்கு ஃபைட் பண்றதுக்கு ஒரு குழு இருந்துச்சு, பிஐபிக்கு இருந்தாங்க ஃபைட் பண்ணாங்க, கோயிலுக்கு ஒரு கமிட்டி இருந்துச்சு ஃபைட் பண்ணாங்க, நாங்க மக்களுக்கான வீடுக்கு ஃபைட் பண்ணோம்னு சொன்னாரு. அப்படி சொல்றப்பயே வந்துட்டு பிஎஸ்எம் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, அவங்க இதுக்கெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க, ஃபைட் பண்ணாதெல்லாம் பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த போராட்டங்களையும் அவங்க ஓவர்டேக் பண்ணி ஓவர்ஹோல் பண்ணி பள்ளிக்கும் நாங்க செய்யறோம், பள்ளிக்கும் நாங்க போராடுறோம், கோயிலுக்கும் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி பூந்திருந்தாங்கன்னா பிஎஸ்எம் மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும்? இப்போ நடக்காத வந்து நீங்க வந்து கேக்குறீங்க, இது கஷ்டமான ஒரு கேள்விதான் இது. ஆனா எனக்கும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து பிடிக்காது, ஏன்னா வந்து நடக்காத விஷயத்தை எப்படி நான் வந்து சொல்ல முடியும்? அது தோழர் செல்வம் சொல்றதுன்னா பிளீஸ் வாங்க தோழர் செல்வம், நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, அந்த சூழ்நிலைக்கு அதாவது நாளைக்கு நான் பிரதமர் ஆயிட்டா அப்படின்னா, நான் பிரதமர் ஆன பிறகு நம்ம சொல் பேசுறது சரியா இருக்கும் இல்லையா? நடப்பு சூழ்நிலை எல்லா போராட்டங்களிலும் இது ஒரு பெரிய கேள்விக்குறி. வீடு வாங்கிட முடியுமா, போராட முடியுமா, போலீஸ்காரன் பிடிக்கிட்டு போக மாட்டானா, இவன் இதை பண்ண மாட்டானா, இதெல்லாம் கடந்து வரணும், எதிர்நோக்கணும், கடந்து வரணும், அதான போராட்டம். அந்த இந்த மாதிரி வர்றது வந்து தான் தீரணும், அதை நீ எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த சுங்கரசா, இந்த சுங்கரசா மட்டும் இல்ல, இந்த ருக்குன் தங்காலாம் சொன்னோம் இல்லையா, இந்த நைட்ல 24 மணி நேரம் இந்த மண் லோரி எல்லாம் போயிட்டு இருக்கோம், நம்மள தொந்தரவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே. சோ அந்த இந்த ருக்குன் தங்காலாம் போட்டு அவங்கள நம்ம எல்லைக்கு வெளியே எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், நமக்கு தொந்தரவா இருக்க கூடாது. இந்த மாதிரி நடப்பு சூழ்நிலை, தண்ணி இல்லையா, கெயினி நோண்டணும், கிணறு நோண்டணும், லைட் இல்லையா, கேண்டல் லைட் பிடிச்சோம், கேஸ் லைட் பிடிச்சோம், ஜெனரேட்டர் வாங்க முடிஞ்சவங்க வாங்கினாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுங்காரசால ஒருத்தர், ஒரே ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் கூட ஆகல, இந்த இலவச வீடுகள் வாங்கணுமே, இந்த இலவச வீடுகள் அவருக்கும் ஒண்ணு கிடைச்சிச்சு. அண்ட் அவர் ஒண்டி இன்னைக்கும் அந்த புச்சம் பரிடனா வீட்டுல, அதே வீட்டுல அப்படியே இருக்கிறாரு. அவர் பேரு துரைராஜ். என்று நம்ப முடியாது. அந்த வீடுகள் வந்து இந்த சர்வீஸ் காசு வந்து அவங்க வேலை செஞ்ச வருஷத்தை பொறுத்து கணக்கு பண்ணி கொடுப்பாங்க, ஆனா அந்த வீடு அப்படிங்கிறது அதுக்கான நஷ்டீடும் எல்லாருக்கும் சரி சமம் எல்லா இடத்துலயும். ஏற்கனவே 2 மணி நேரம் நம்ம பேசிட்டோம், கேள்விகள் இருந்தா நம்ம கேட்கலாம். இங்க ஒரு ஒரு விண்ணப்பம் இப்பதான் பரமேஸ்வரோட இத படிச்சேன், கேள்வியா கேட்டேன். நீங்க கேள்வியா கேட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து தோழர் சாமிநாதன் வந்துட்டு எம்பவர்மெண்ட் பத்தி ரொம்ப எம்பசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா, எப்ப ஒரு தனி மனிதன் தான் யோசிக்க ஆரம்பிச்சு தன்னுடைய தான் இதுவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வழி வந்துட்டு ஏதோ தவறு இருக்கு, புது வழி வந்துட்டு இருக்கு அப்படின்னு எப்ப தான் உணர்றானோ அது வந்துட்டு அப்பதான் அந்த எம்பவர்மெண்ட் ஆரம்பிக்குது. அது ஒரு லாங் ப்ராசஸ். எப்படி யோசிக்கணும் அப்படின்ற அந்த விதை போடுறாங்க இல்லையா, அதுதான் அந்த எம்பவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஓகே, சோ அது வந்துட்டு நம்ம காம்ரேட்ஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. சோ என்னுடைய கேள்வி தோழர் குமரவேலுக்கும் தோழர் மாய கிருஷ்ணனுக்கும், தோட்ட போராட்டம் முடிந்து 30 வருஷங்கள் ஆயிருச்சு. நிறைய இப்ப நீங்க பேசுறப்போ அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களால கொண்டுட்டு வர முடியுது, பழைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா எங்க கூட அந்த போராட்டங்கள் நீங்க பேசுறப்பே நம்மளுக்குள்ளார அந்த உணர்வுகள் வருது.
இப்படியா 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 அப்படின்ட்டு. ஸோ அந்த உணர்வுகள் இது வந்துட்டு இந்த காலகட்டத்துல இன்னும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிற தோட்ட மக்களுக்கு எப்படி உங்களால உங்களுடைய தமிழ்ல எப்படி சொல்றது சேவை, எப்படி இந்த காலகட்டத்துல இன்னும் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சேவை கொடுக்க முடியும், அடுத்தது உங்களுடைய போராட்டங்களை நீங்க சொந்தமா புக் எழுத போறீங்களா இல்ல இந்த மாதிரி வீடியோ செஞ்சு வெளியாக்க போறீங்களா, சோ இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கா? நன்றி. சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். தவறுதலாக தவறாக எதையும் எடுத்துக்கொள்ளாது. ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நாங்கள் செல்வம் கூட நாங்கள் பயணம் பண்ணியிருக்கிறேன். சுபாங்ஜி அவள் அவங்களோட தேர்தல் பூத் போட்டு வேலை செய்கிற வரைக்கும் கூட போயிருக்கோம். நிறைய தோட்டங்கள் எங்கள் தோட்டம் பாதிக்கப்பட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற புக்கிட் ராஜா, பூனியன், வாயில் மில், அப்புறம் எஸ்எம்ஆர், சுங்கை பிஞ்சு இதுக்கெல்லாம் நாங்கள் அவங்க ஒரு கூட போயிருக்கிறோம். ஆனால் அவருக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்து அங்கே புதைக்கப்பட்டவங்க, ஏன்னா முதல்ல ஒருத்தர் சொன்ன புதைக்கப்பட்டவங்க சுடுகாடு விஷயமா பேசும்போது கூட இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்க அதை பண்ணலை. அங்கேயே ஒரு நம்ம குமரவேல் சொன்னதாலும் இப்போ நேராகவே சொல்லிடுறேன்னா அங்கேயும் எம்ஐசிக்கு தான் பிரச்சனை. ஓகே, அந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஹைவே போயிடுச்சு, இப்போ வந்து எங்கள் அம்மா அங்கே போயிச்சிருக்காங்க எல்லாம். அப்போ நாங்கள் வந்து போய் உதவி செய்ய போனப்பே அவங்க வந்து வரலை, அது ஒரு விஷயம். ஏன்னா முதல்ல தோழருக்கு ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு. நம்ம அவ்வளவு சீக்கிரமா நாங்க அனுபவிச்ச விஷயத்த போய் பகிர்ந்து கொள்ள போகும்போது கூட வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. அங்கேயும் சில பேர் வெளியே போனவங்க குறைவா வாங்கிட்டு பிளாட்ஸை வாங்கிட்டு போனவங்க இருக்காங்க. புக்கீர் ராஜாவில் மிஸ்டர் செல்வத்துக்கு தெரியும், எம்ஐசிக்கு சேர்ந்த எம்ஐசியில சேர்ந்த ஒருத்தர், அவர் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போனவர், அவர் கடைசியில ஒரு பிளாட்ஸை தான் போய் சேர்ந்தாங்க. கடைசியா கருணா சில பேர் ஒரு சிலர் இருந்தாங்க செல்வத்துக்கு தெரியும். அந்த டீம் வந்து கடைசியில வந்து தர வீடு டேரஸ் வீடு வரைக்கும் போனாங்க தானே, உண்மைதானுங்கள. அவங்க கடைசியா வந்து டேரஸ் வீடு வரைக்கும் போய் வாங்கினாங்க. இப்ப நீங்க எங்களை கேட்ட கேள்வி புத்தகம் எழுத முடியுமா அதுலானா, என்னுடைய வேலை பலுவாக என கூட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா ஆசைகள் இருக்குது. ஆசைகள் ஒரு பக்கம், ஆசைகளுக்காக எழுதணும்னாக்கா அது சும்மா அது அழிவா போயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் அது அழிவா போயிடும், மன்னிச்சிருங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்க, சாமிநாதன் கிட்ட வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, இதுக்கான தேவைகள் என்ன தேவைப்படும். இப்ப எங்ககிட்ட போட்டோலாம் இருக்கு இல்லையா, ஒரு என்ன எங்க கூட இருந்தவர்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுத்து கொடுக்க முடியுமா, இது சம்பந்தமா யாரும் ஒன்னும் வயதுல மூத்தாங்களா, அந்த மாதிரியான உதவிகள்லாம் எங்களால பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட நம்மளுக்கு யாரும் கொண்டு வந்து தாம்பளத்தட்டுல இருந்தா எடுத்துக்கோன்னு கொடுக்க போறதான் குமரவேல் மூலம் சொன்னாரு. கோர்ட்ல என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் அதை நம்பிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு இல்லாம போயிடும், போராட்டம் இருந்துகிட்டு தான். எங்களால முடிஞ்ச உதவி செய்யறேங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதனால நேரம் இருந்தா என்னால வரும். இன்றைக்கு உண்மையிலேயே சொல்றேன், எங்க வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாரும் வெளியில போயிட்டாங்க ஒரு நிகழ்வுக்காக. பட் எனக்கு நான் சொன்னதால நான் எங்கேயுமே வர முடியாது, நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன், அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ப்ரோமிஸ் பண்ணிட்டுனா வந்துருவேன், கட்டாயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, சாமிநாதனுக்கு தேவையான போட்டோங்கள் வேணுமா, ஓகே புக்கி ராஜால இருந்ததா இங்க இருந்ததா ஏதாவது தேடி கொடுக்கணுமா, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நான் பண்ணுவேன், கட்டாயம் பண்ணுவேன். அந்த புத்தகம் நீங்க எழுதுறீங்களா, அதுல வந்து இப்போ சமீபத்துல சுங்கைராசாவோட போட்டோ, சுங்கைராசால குமரவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து மாய்க்கால நல்ல பெரிய பதவியில இருந்தவர், செல்வத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். அவர் பேர் வந்து பெரியசாமி, கேபிஜேல பெரிய நல்ல அதிகாரி, அதிகாரத்துல இருந்தாரு, தகவல் இலாக்காவில் பெரிய அதிகாரத்திலையும் இருந்தாரு. அவர் இப்போ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட வந்து படம் கேட்டார், ஒரு சின்ன படம் கூட என்னால் கொடுக்க முடியாது, தோட்டத்துல ஒரு நீர் ஓடலன்னு உன்னால ஒரு கல்லை கூட தோட்டி போட்டிருக்க முடியாது, உனக்காக எதையும் கொடுக்க முடியாது, நீங்க கேளுங்க நான் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அவரெல்லாம் எதையுமே பண்ணல, மாய்க்கால இருந்தாரு, பெரிய பதவியில இருந்தாரு, யூனிவர்சிட்டி மலாயில பெரிய பதவியில இருந்தாரு, எந்த சுங்கராச மக்களுக்காக ஒரு ஒரு மாணவர்களுக்காகவும் எதுவுமே பண்ணதில்லை. எங்க தோட்டத்திலையும் மிட்லண்ட்ஸ் தோட்டத்திலையும் குமர வேலை கேட்டுவாங்க, அதிகமான ஆசிரியர்கள் இருந்தாங்க, நிறைய படிச்சவங்க இருந்தாங்க. ஆனா தோட்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அது ஒரு கேள்வி. இப்ப இதுக்காக நாங்க என்ன பண்ணணும்னு கேளுங்க, நாங்க பண்ணோம், எங்களால முடிஞ்ச உதவி பண்ணோம், கட்டாயம் பண்ணுவோங்க, கட்டாயம் பண்றோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலி பரமேஷ் கேட்ட மாதிரி ரொம்ப பேருக்கு தெரியும் புஷ்ப சஜ்ஜனா ராயா ஒரு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுல வந்து நிறைய மக்கள் சரித்திரத்தை வந்து நிறைய பேர் இந்த ஆரல் ஹிஸ்டரி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
அந்த பணியிலையும் வந்து நான் வந்து ஒரு சின்ன வெப்சைட் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறேன். அதை கொஞ்சம் 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 நல்லதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 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 டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம இன்றைக்கு பேசணும்ல, இதெல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் வந்துட்டு வரும். அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் வந்துடும். யூடியூப்பில் இருந்து அந்த அந்த வெப்சைட் கொண்டு போகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோட வேணும் மிகப்பெரிய பேராசை என்னதுன்னா, இந்த இந்த மலைய இந்த மலேசியாவில் உள்ள எஸ்டேட்டில் எல்லாம் பேராச்சும் ஒரு ஒரு இடத்துல வந்து பதிவு செஞ்சிடணும். இந்த மாதிரி எஸ்டேட்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி எஸ்டேட் நாங்கள் இந்த எஸ்டேட்லேருந்து வந்திருந்தோம், அந்த எஸ்டேட்லேருந்து வந்தோம். அது அதுதான் என்னோட எனக்கு ஒரு பெரிய பேராசை அது. ஸோ அது அதில் வந்து இப்போ ஐயா வந்து மாயகிருஷ்ணன் வந்து இது மாதிரி செய்தியெல்லாம் கொடுக்கறதுனால எனக்கு அது அது ஒரு மிகப்பெரிய வருங்காலத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சரித்திரமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த எஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து இன்னொரு 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 20 வருஷத்தில் வந்துட்டு ரப்பர் மரமே இந்த மலையில் இருக்காது. ஆனால் ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்காகத்தான் வந்து இந்தியாவிலிருந்து கொத்து கொத்தாக நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள் பெரிய தாத்தா பாட்டிங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததே அந்த அந்த இண்டஸ்ட்ரி தான். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு 20 வருஷத்தில் அது காணாமல் அடையாளம் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் இது. அது ஐயா வந்து திரு மாயகிருஷ்ணன் இன்றைக்கு வந்து நிகழ்ச்சி வச்சுருந்து கூட இன்றைக்கு வந்து நம்ம கூட இருக்காங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வேற கேள்விகள் சார் கேள்வி இருந்துச்சுன்னா இல்லாட்டி நான் வாண்டட் டு ஹேவ் ஒன் இஷ்யூ. சொல்லுங்க கோம்ரே. இல்ல ஒண்ணு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க, இந்த போராட்டத்துல வந்துட்டு இந்த அடிப்படை வேலைகள் கிராஸ் ரூட் ஒர்க்ல சரியா என்ன நம்ம பாக்குறோம்னாக்க, தொழிலாளி வந்து தொழிலாளி எப்படி வந்து சண்டை கொடுப்பாங்க முதலாளி கூட வந்துட்டு, ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, படிச்சவனுங்க வந்துதான் வழி தெரியும், அவனுங்களுக்கு தான் மொழி தெரியும், படி அவனுங்களுக்கு வந்து அவனுங்களுக்கு தான் லோ தெரியும். அதெல்லாம் வந்துக்கிட்டு ஆக்சுவலி முக்கியமான விஷயம் இல்லை ஒரு போராட்டத்தில். போராட்டத்தில் முக்கியமான விஷயம் வந்துட்டு நேர்மையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் சரியா. இதை விட்டுக்கிட்டு இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல் குமரவேல் கொஞ்சம் சொன்னார், புக்கெட் ஜெலுத்துவங்க எஸ்டேட்டில் வந்துட்டு அந்த அன்னைக்கு வீட்டை உடைக்கிறாங்க சரியா. அதுக்கு முன்னால நாங்க ஈடுபடல, வீட்டை உடைக்கும் போது வரதராஜ் போன் பண்றாரு, சொல்றாரு அருள் வீட்டை உடைக்கிறாங்க, நான் சொல்றேன் சரி சார் போராடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு நாங்க போனோம் எஸ்டேட்டுக்கு. போகும்போது ஆளுங்கள்ட்ட பேசும்போது ஆளுங்கள்ட்ட கட்டும் என்னங்க இவ்வளவு நாள் என்னங்க செஞ்சங்க, அவங்க சொல்றாங்க நாங்க போராட்டம் செஞ்சவங்க, என்னங்க போராட்டம்னு கேட்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு டாக்குமெண்ட் ஒரு மெமரேண்டம் கொடுக்குறாங்க. அந்த மெமரேண்டம்ல என்ன இருக்குனாக்க, அவ்வளோ மொத்தமான ஒரு மெமரேண்டம், அகோங்க்கு ஒரு சூரா, அகோங்க அந்த சிசி பண்ணதே வந்து ஒரு 10 பேஜ் இருக்கும். எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்க்கு அகோங் திம்பலான் அகோங் மந்திரி பசா எக்ஸ்போ எல்லா மலேசியாவில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு ஹோம் பைண்டிங்கில் செஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல உள்ள எல்லா எம்பிஸ்க்கும் கையில போய் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ என்ஜிஓக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு போராட்டம் இல்லை, இல்லாட்டி ஒரு லாயரை கூட்டிட்டு வந்துக்கிட்டு ஆளுங்கள்ட்ட வந்துட்டு சட்டம் பேசுறது வந்து போராட்டம் இல்லை. நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம் என்னங்க போராடி இருக்கும், போராட்டம் போராட்டம் சொல்றாங்க என்னங்க போராடி இருக்கும், போலீஸ்காரன் வரும்போது எவ்வளவு சண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டெவலப்பர் வரும்போது எவ்வளவு சண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இப்போ யாருமே பிடிபட மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு எல்லாரும் கோவப்பட்டாங்க அன்னைக்கு, பாவம் வரதராஜ வரைக்கும் அடிச்சுட்டாங்க கோவப்பட்டுட்டு. எனக்கு எம்பவர்மெண்ட்னா என்ன நடக்கணும்னாக்க, ஒண்ணு படிச்சவனுங்க வந்துட்டு, படிச்சவனுங்க தான் முக்காவாசி தில்லுமுள்ளு பண்றதே இந்த படிச்சவனுங்க தான் சரியா. உள்ளவங்க வந்துக்கிட்டு சாதாரண மக்களை வந்துக்கிட்டு படிச்சவனுங்க மாதிரி நடிக்க சொல்லுறது, இப்படி உடுத்தணும், இப்படி டாய் போட்டுக்கணும், இப்படி போய் படம் காட்டணும், கோர்ட்ல போனோம்னா பேசாம இருக்கணும், நம்மள்ட்ட ட்ரைனிங்கே ஆப்போசிட், கோர்ட்ல போனா சத்தம் போடணும், போலீஸ்காரன் சொல்லுவானா ஒரு பேர் வரணும்னு சொல்லானாக்கே 10-20 பேர் போகணும், மறியல் செய்யாதனா அப்படின்னா மறியல் செய்யணும். ஸோ இதுதான் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு பலம் படுத்துறோம் மக்களை. இன்னைக்கு வந்து புக்கெட் செலுத்தவங்க நான் நினைச்சேன், முதல் வாணி கூட இருந்தாங்க புக்கெட் செலுத்தவங்க, பல வாட்டி பிடிபட்டு இருக்காங்க வாணியும்,
இன்னைக்கு கேட்டோம்னாக்கா அவங்க இப்ப சொல்லுவாங்க இப்பதாங்க எங்களுக்கு புரியுது என்னதான் போராட்டம். ஏன்னா இந்த வார்த்தை போராட்டம் இந்த வார்த்தை வந்து எல்லாரும் பயக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா லெட்டர் போட்டாலும் என்னங்க செய்யறாங்க போராட்டம், என்னங்க போராட்டம் செஞ்சிருக்கங்கன்னாக்கா சூறா போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு அடுனை போய் பார்த்திருக்காங்க, ஒரு மாய்தா தலைவரா ஒரு பி கே எஸ் தலைவரா பார்த்துக்கிட்டு என்னங்க போராட்டம் அவரெல்லாம் போய் பார்த்தோங்க அதுதான் போராட்டமா, அங்கங்க பிச்சை வாங்குறதுலாம் வந்து போராட்டம் இல்லை. ஸோ இது ஸோ ஒண்ணு நான் நினைக்கிறேன், நம்ம உடைக்க வேண்டியது வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்து சண்டை கொடுக்க முடியணும். அண்ட் சாதாரண மக்கள் வந்து எப்ப சாதாரண மக்கள் வந்து படிச்சவன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டானாக்கா அது ஒண்ணுமே நடக்க போறது இல்லையா. எப்படி தில்லுமுழுக்கு எப்படி தில்லுமுழு செய்யறதுக்கு தான் அவன் வந்து ரொம்ப உஷாரா எப்படி செய்ய தெரியும். ஸோ ஒண்ணு வந்துட்டு இந்த இது இந்த போராட்டத்துல வந்துக்கிட்டு எப்போதுமே தெளிவா யாரு எதிரி, யாரு உன்னுடைய எதிரி, இந்த பக்கத்து முனுசாமி உன் எதிரியா, ஆச்சவங்க எதிரியா, யாரு முதலாளி, எப்போதும் நான் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பேன் தோட்ட தொழிலாளிங்க என்ன சொல்லுவாங்கனாக்க அந்த சீன முதலாளிங்க மட்டமான உள்ளவங்க அவன் சீனல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அவன் வந்து ஒரு இந்தியர் முதலாளியா இருந்தா ரொம்ப அருமையான உள்ளவனா இருப்பான் தானே சொல்லுவேன், அப்புறம் சொல்லுவாங்க இல்லைங்க அவனும் அப்படித்தான் மோசமா இருப்பாங்க. அந்த சிந்தனை வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு எண்ணம் அடிப்படையில வந்து சுலபமா பேசுறது இதுலதான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங் நக்கலக்கு இப்ப மாயா நம்ம குமரபெல்லாம் இவங்கெல்லாம் தோட்டத்துல உள்ளவங்க சரியா, அவங்களே தோட்டத்துல அந்த தோட்டத்துல பிறந்தாங்க, அவங்களோட போராட்டத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு வந்துட்டு அதான் இப்ப முத சாமிநாதன் சொல்ற மாதிரி லைக் புக்கி செலுத்தவங்களை வந்து வாணி இருக்கிறாங்க பல வாட்டி பிடிப்பட்டிருக்காங்க, புல்டோசர் மினுக்கு வாணியை பார்த்தாங்கன்னா இங்க மட்டும் பிடிப்பிடலங்க, கம்பம் பிரேம்பாங்களை போய் பிடிப்பட்டிருக்காங்க, நாய்க்கால கம்பத்துக்கு இந்த வாணிக்கு என்னங்க வேலை. ஓகே ஸோ இதுதான் வந்துகிட்டு வர்க்க போராட்டம்னு சொல்லுது. இன்னைக்கு கூட அங்க கம்பம் பிரேம்பாங்க நாய்க்காலனுங்க வந்துட்டு மிந்தி வந்து எப்போதும் மிந்தி வந்து ரேலா வந்துட்டு அவனை வீட்டை உடைக்கும் போது அவனுங்க வந்து இந்த ரேலாக்காரனுங்க வந்து சைனீஸ்லாம் இந்த முதலாளிங்க அந்த கம் அந்த நிலம் வாங்கினது அம்னோக்காரன் விரட்டது மிளாய்க்காரனுங்களை விரட்டுறானுங்க, அம்னோ கம்பெனி உள்ள சேர்ந்த கம்பெனி மிளாய்க்காரனுங்களை விரட்டுறானுங்க. ஆனா அந்த விரட்டத்துக்கு ரேலா சீன ரேலாவை பயன்படுத்தலானுங்க சரியா. இந்த சீன ரேலாக்காரன் வந்துகிட்டு வந்துட்டேனே இந்த இந்த மலாய்க்காரர் இவர் கூட இவர் வீட்டுல இருக்கிறது அங்கு ஒரு கிளாங்ல வந்து ஒண்ணுன்னு குடிசவாசி அவரு வந்து இந்த மலாய்க்கார வீட்டுல இருக்கிறாரு. அப்ப வந்து இந்த இந்த ரேலாக்கார வந்தனே உடனே இந்த இந்த மலாய்க்காரு அந்த வீட்டு சொந்தக்காரர் என்ன செய்யறாருனாக்க சீனா பாபி அப்படி இப்படின்னு கத்துறாரு. அப்ப நான் அவர்கிட்ட தோல்ல கைய வச்சுட்டு சொன்னேன் சரி அவன் சீனா பாபி இவன் யாருன்னு கேட்டேன் பக்கத்துல இவர் கூட நிக்கது ஒண்ணு. இந்த சம்பவம் வந்து நான் மறக்க முடியாது, அப்படி கேட்டேனே அந்த மலாய்க்கார வந்துட்டு அழுதுட்டாரு ஜாம் ஆவிட்டாரு, பிகாஸ் அவருக்கு அதை ஏத்துக்கொள்ள முடியல. அவருக்கு அப்பதான் யோசனை வருது என்னால அப்படி சொல்லிட்டோமே, அவர் வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அந்த அங்க அந்த கம்பம் பிரேம்பாங் இந்த காட்சியில ஏன்னா சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துட்டு ஒரு வர்க்க போராட்டத்துலதான் ஒரு ஒரு உண்மையான போராட்டத்துலதான் யாரு நண்பர் யாரு எதிரி இதெல்லாம் வந்துகிட்டு பார்க்க முடியும். விஷயங்கள் பரமேஸ்மலை கேட்டாங்கல்ல பரமேஸ்மலை கேட்டாங்க ஓகே அதுக்கு சில இதுகள் நான் சொல்ல இருக்கேன். குறிப்பா நான் வந்து கண்டிப்பா மிட்லேண்ட்ஸோட போராட்டத்தை வந்து கண்டிப்பா புக்கா எழுதணும் இல்லாட்டினா சரித்திரமே மாறிடும் சரிங்களா. அது ஒண்ணு ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லல அதாவது ரொம்ப சுருக்கமாக தான் சொன்னேன். இப்போ அருள் சொன்ன மாதிரி செல்வம் சொன்ன மாதிரி என்ன விஷயம்னா படித்தவர்கள் எப்பொழுதுமே எல்லா தோட்டத்துலேயும் சரி எல்லா போராட்டத்துலேயும் நம்ம பார்த்துருக்குறோம் அவனுங்க தான் மொதல் ஓடிடுவானுங்க எஸ்டேட்டை விட்டு, ஏன்னா அவங்க தண்ணி இல்லாமல் கிரண்டு இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா ஏக்கௌண்டில் இருப்பானுங்க அவனுங்கெல்லாம் ஓடிடுவானுங்க. ஒன்றுமே இல்லாதவங்க தான் போராடுவாங்க அதில் ஒன்று வாணி வாணி அவர் சொன்ன மாதிரி முத முதல்ல ஒரு பள்ளியை வந்து ஒரு பிஐபிஜி தலைவி கட்டி முடித்தாங்கன்னா அது வாணி தான், அது புக்கி செலுத்தவங்க ரசாக் தோட்ட தமிழ் பள்ளி சரிங்களா. அது ஒரு சரித்திர பள்ளி, அது வந்து
எல்லாம் சொல்றாங்க ஆண்கள் தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு, பெண்களாலையும் செய்ய முடியுன்னு செஞ்சு காட்டினவங்க சரித்திரம் படைத்தவங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வேலையில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கு முக்கியம் அடித்தளம் வகுத்தது வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க இந்த இந்த போராட்டத்தை உணர்ந்து இவங்க கல்வி ஒரு அவர் சொன்ன மாதிரி கல்வி ஒரு அடிப்படை தகுதி இல்லைங்க போராட்டத்துக்கு. கல்வி தேவையே இல்லை, கல்வி இல்லாதவங்களும் போராடி சாதிக்க முடியுன்றதுக்கு வாணி ஒரு உதாரணம். ஸோ நான் கண்டிப்பாக புக்கு எழுதுவோங்க. வாழ்த்துக்கள் சார், நீங்கள் எழுதினோம். இன்றைக்கு பாருங்க, 1941 நடந்த கிளாங் ஸ்ட்ரைக் வந்து யாரும் எழுதல. அதனால இன்றைக்கு வந்து நம்ம நம்மளோட சரித்திரத்தை வந்து தேடிட்டு இருக்கிறோம். வருங்காலம் வந்து மிட்லண்ட் சரித்திரத்தை வந்து தேடக்கூடாது. அது வந்து கண்டிப்பா நீங்க ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பா வருங்காலத்துக்கு வந்து ஒரு செய்தியாக போய் சேர்க்க வேணும். அதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சரி, பிறகு கேள்விகள் மாதிரி பதிவுகள் இல்லைங்க. வணக்கம் தோழர், நான் வாணி பேசணும். வணக்கங்க. வணக்கம் தோழருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். வாணி வாணின்னு சொன்னாங்க இல்லையா, அது நான்தான். இந்த வேலையில வந்துட்டு நான் பேச ரொம்ப நன்றி சொல்லணும். முக்கியமா அருள், நசேர், செல்வம் இவங்களுக்குலாம் கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஏன்னா போராட்டம்னா என்னன்னே தெரியாம போராட்டத்துல இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பள்ளியே வாங்க முடிஞ்சு அப்படின்னா அது அவங்க பின்னாடி நின்றதுனால மட்டும்தான் இது கண்டிப்பா நடந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து வெறும் 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான் படிப்பறிவு எங்களுக்கு. எங்களை கைட் பண்ணது அருள் சொன்னார் இல்லையா, படிப்பு ஒரு முக்கியம் இல்ல, படிச்சவங்க கணக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு. அத 100க்கு 100 உண்மை. அதை உணர்ந்து நாங்க உணர்வுபூர்வமா உணர்ந்து அதை வேலையை நாங்க செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்க நிக்கிறோம் அப்படின்னா எங்க பின்னாடி நிக்கிற பிஎஸ்எம் தான் அதுக்கு பெரிய உதாரணமே. அவங்க தான் பெரிய தூணியே அவங்க தான். அருள் கூட தெரியாது, ஏன்னா இந்த இப்படி ஒரு புக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது அருளுக்கு தெரியாது. இது பார்க்க முடியுதான்னு பாருங்க. இதுதான் அந்த புக்கு முதல் செல்வம் சொன்னார்ல. இந்த புத்தகத்துல தான் வந்துட்டு சிலைங்குள்ள இருக்க எல்லா பள்ளியோட வரலாறும் இருக்கும், நேற்று இன்று நாளை அப்படின்னு. இப்படி ஒரு புக் இருக்கு, அதுல பேசம் பேர் இருக்கு, அருள் பேர் இருக்கு, நசீர் பேர் இருக்கு அப்படின்னு அருள் கூட தெரியாது இவ்வளவு நாள்ல. எங்களை கைட் பண்ணி வளர்த்ததுக்கு இந்த வகையில ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. நினைக்கிற யோகி வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். நம்ம கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சி வந்து தோழர் வாணி பத்தி நம்ம பேசலாம். அடுத்து ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம தோழர் வாணியோட போராட்டத்தை பத்தி பேசலாம். வாணி வெள்ளையன்களா? வெள்ளையன்னு சொன்னாலே எனக்கு மிட்லண்ட்ஸோட போராட்டவாதி தான் ஞாபகம் வருது. அவரு தான் மொத மொதல் வந்துட்டு ஸ்ட்ரைக் மொத மொத 1941 வந்து பிப்ரவரி மாதம் வெள்ளையன் என்ற ஒரு தொழிலாளர் தான் மொத மொதல் ஸ்ட்ரைக் ஆரம்பித்தார் மில்லியன்ஸ் தோட்டத்தில். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாணிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து கண்டிப்பாக பிரத்யேகமாக நம்ம செய்வோம். சரி, நிகழ்ச்சி நிரல் வந்து நம்ம இப்போ 1.5-2 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட அனுபவத்தை நம்ம எங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு கொண்டதால அனைவருக்கும் மிக நன்றி. தோழர் செல்வம், தோழர் மாயகிருஷ்ணன், தோழர் குமரவேல், தோழர் அருள் அனைவருக்கும் மிக நன்றி. இந்த பதிவு வந்து நிச்சயமாக மக்கள் சரித்திர பதிவாக வந்து நிச்சயமாக வந்து இடம்பெறும். இன்னொரு நிகழ்ச்சியில வந்து நம்ம கண்டிப்பா சந்திப்போம். அதுக்கிடையே வந்து ஏதாவது உங்களை அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து அழைப்பிதல் விடுறோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி. நன்றி நன்றி நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். ராஜனுங்களா? ராஜன் வந்து பங்கி எஸ்டேட். ஓ, ஓகே. அப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா செய்யணும் தோழர். இன்னைக்கு வந்து மெயின்லி சுங்கை ராசா கேட்டது நிறைய விஷயங்கள்.
செல்வம் செல்வம் வந்துட்டு செல்வம் இருக்காரு தானே நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அதனால